हरे राम हरे राम 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, அகடித்த கடன சாமர்த்தியம் இருக்கிறது.
பேருந்தன் அனந்ததுரநகரம் சிக்கன பகுதியாகி ஆச்சரியமா சொல்றார். தீரும்போல் இணைகளெல்லாம் சின்னம் நாமறிய சொன்னோம், பேரும்போல் ஆயிரத்துள் ஒன்றே பேசினேன். இந்த திருவாந்தபுரத்துக்கே பரம பாக்கியமுடைய ஒரு பிரதேசம், இது போல பாக்கியம் இந்திய லோகத்திலே அப்படின்னு சொல்றார். இது ஆச்சரியம் என்னன்னா, தான் நம்மாழ்வா பத்மநாப மகிமிய பேசல, அனந்தபுர மகிமியத்தான் பேசுறா. பதினோரு பாக்கியத்துல அனந்தபுரமே அர்த்தமாகாட்சியம்னா, அப்ப பத்மநாபம் மகாட்சி இவ்வளவு வருஷம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவு அழகா ஜோரா இருக்கு, அதிவிசேஷமா இருக்கு, அற்புதமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்கு. நவரத்னம் தனித்தனி கல்லா இருந்தா அழகு, அதெல்லாம் சேர்ந்து ஒரு மோதிரத்தை பதிச்சு கையில கொண்டிருந்தா அழகு. அந்த மோதிரம் போல வாங்க திருமணம் கட்டணும். அங்க இருக்க நவரத்னம் தான் பத்மநாபம். அவ்வளவு அழகு மோதிரம் என்ன இருக்கு, நவரத்னம் பதிச்சிருக்கா அப்படின்னா அது மோதிரமா இருக்கு, அழகா இருக்கு. அந்த மாதிரி ஜோரான ஒரு அனந்தபுரம், அற்புதமான அனந்தபுரம், அமைதியான அனந்தபுரம், ஆனந்தமயமான அனந்தபுரம், அழகான அனந்தபுரம், ஆத்மாவுக்கு ஹிதம் தரும்படியான ஒரு அனந்தபுரம், ஆத்மாவை உத்தாரணம் பண்ணும்படியான ஒரு அனந்தபுரம், சம்சார வியாதிய நாசம் பண்ணும் அனந்தபுரம், பிராரப்தத்தை அழிச்சு போடும் அனந்தபுரம், ஆத்மாவுக்கு வேண்டியதான சத்கர்மாவை பண்ண வைக்கக்கூடிய அனந்தபுரம், ஆத்மாவ பந்தங்கள்லேருந்து விடுதலை பண்ணக்கூடிய ஒரு அனந்தபுரம், ஆத்மாவ ஆத்மான்னு உணர வைக்கக்கூடிய ஒரு அனந்தபுரம், அதிவிசேஷம் அற்புதம். ஊருங்குள் கொடியும் மத்தியே என்பதுனா, தன்னுடைய வாகனமா வச்சிருக்கிறது கருடாய்வார், கருடன் பகவானுடைய கொடி என்னன்னா கருடக் கொடி. ஊருங்குள் கொடியும் மத்தே ஆச்சரியமா உட்கார்ந்து இருக்காரு புதஸ்தம்பத்துல ஜோரா கருடாய்வார். ஊருங்குள் கொடியும் மத்தே உலக மூவுலகம் உண்டு உமைந்தான், உலகெல்லாம் உண்டு உமைந்தான், எல்லா லோகத்தையும் முழுங்கிட்டு அவையே தான் உமிழ்ந்தான், உமிழ்ந்திருந்தான் உலகம், உலகெல்லாம் உண்டு உமைந்தான், பேருந்தன் அனந்தபுரம். அந்த பகவானை ஓய் வந்து படுத்திருக்கான். எல்லாரும் சொல்லும் அந்த ஊர் போனா என்ன இருக்கு, அந்த ஊர் போனா சுகமா இருக்கு, அந்த ஊர் இதெல்லாம் விசேஷம்னு சொல்லும் பொழுது பகவான் இந்த ஊர் நன்னா இருக்கு அவரே ஓடி வந்துட்டானா. ஊரும் பொருள் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டு உமைந்தான் பேரும் அவனே அகாபா நிம்மதியே அவனோட எடுக்கலாம்னு பேரை கண்டுபிடிச்சு அவனையே தேர்ந்தெடுத்த ஒருத்தலம் அனந்தபுரம். பேரும் தன் அனந்தபுரம் என்ன குளிர்ச்சியா இருக்கும், குழு 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 சம்சார பாவம் கூட தகிக்காத ஒரு அனந்தபுரம். ஊருங்குள் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டு உமைந்தான் தேர்ந்தன் அனந்தபுரம் சிக்கன புகுதியாகி கடக்கு வணங்கிடுது. யோசனை பண்ணிட்டு இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா அப்புறம் போயிக்கலாம்னு நடந்தான் அனந்தபுரம் போ வந்துட்டே ஓடி நந்தபுரம் சிக்கன புகுதியாகி அவரு புகுந்தாச்சும் என்ன வரணும்னா முதல்ல தீரும் நோய், எத்தனை விதமான நோய் வந்து அத்தனை தீண்டு வரும், நீங்களா சமப்பட வேண்டாம். இல்லையே பத்மநாபபுரத்தில் இருக்கிற வாசனையே அவருக்கு நோய் இருக்கு அப்படின்னா, அப்படியே சரீரத்துல கபவாத சுத்தத்தினால பிராரம்ப நோய் இல்லையா, தீரும் நோய் வினைகள் எல்லாம் அந்த நோயும் அவருக்கு அஸ்திவாரமான ஆணிவேரான பிராரம்பமும் அழிஞ்சு வேண்டாம். தீரும் நோய் வினைகள் எல்லாம் சின்னம் நாமறிய சொல்லணும். சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க நோய் இருக்கு பிராரத்தம் இருக்கேன்னு பயப்படாமல் தீரும் நோய் வினைகள் எல்லாம் சின்னம் நாமறிய சொன்னோம். தேரும்போ ஆயுரத்தும் ஒன்று நீ பேசினீங்க. இந்த பத்மநாபனுக்கு சிலசனாவும் இருக்கு, அதை ஒரு நாளைக்கே விடாம பேசுவோம், வேற ஒன்றும் பேசாதீங்க. அப்படி பேசினா தீரும் நோய் வினைகள் எல்லாம் அப்படி பேசணுமா, அப்படி பேசியாச்சுன்னா அவர்கள் தான் பக்தர்கள். பசு கோவிந்தம் பசு கோவிந்தம் கோவிந்தம் பக மூடமதே. இந்த பத்மநாபன் என்ன பசனை பண்ணுங்க, ஜோர பசன பண்ண ஆச்சரியமான பசன பண்ண பொழுது போகலையா, நேர பத்மநாபன் தாமரத்தை வச்சிருந்துக்கார், அந்த கை மேல ஏறி உட்காந்துருக்கோம், இப்படி வச்சிருந்துக்காரன் ஏறி உட்காந்து கால ஆசை இந்த பத்மநாபா அப்படின்னு சொல்லுவோம். யார் வேண்டாங்க தடுக்கிறதுக்கு பத்மநாபனே கிடையாது, அப்புறம் அடுத்து வர இருக்கிறது
நீ சோறு எடுத்துதான் வச்சிருக்காரு. அடுத்தவா தாமரை பூ எப்படி பிடிச்சிருக்காரு, எடுத்தா அப்படி பிடிச்சிருக்காரு. நிஜமாவே ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் தாமரை பூ பிடிக்க அது விசேஷமா அவர் பிடிச்சு நிறைய வேலை அனுபவிச்சு பார்த்துருக்கா. அந்த கை நேரம் ஏறி உட்காந்துடும் பண்ணகா ஒரு ஜாலியா படுத்திருந்துருக்கியே, எனக்கு ஒரு சுகம் ஜாலியு தேசத்தோட சுக்கமா இருக்கு. அப்படி தேசம் இந்த பத்மநாதனோட பேசிட்டு இருந்தாலே போகுதுன்னு வரையும் யாரோட பேசி உலகத்தை எத்தனையோ பேரோட பேசியாச்சு. குழந்தைலேருந்து கடத்தி மூச்சு வரைக்கும் எத்தனையோ பேர் எவ்வளவோ பேரோட பேசியாச்சு. எடுத்தா சுகம் கண்டா போலத்தில் பிரபுமிடத்துல பேசணும். அது வெட்டி கதையோ மீன் கதையோ ஒன்பாகவே இருக்கிற எனக்கு என்ன போச்சு கேட்கறது பத்மநாபம் தான். இவ்வளவுதான் பேசணும், இதுதான் பேசணும்னு அவசியம் தான், இவ்வளவுதான் பேசணும் நிர்ணயம் இல்லை. அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா பரம சுகம். பெரும்போர் ஆயிரத்தோல் ஒன்று பேசணும், ஒன்னு பேசிக்கணும். நம்மால செஞ்சுற பேசிட்டுங்களே பத்மநாபனுடைய நாமத்தை ஒன்னாவது சொல்லிட்டு இருந்தோளே ஒரு கோபுரத்தை கட்டி நிக்க வச்சு கொஞ்சம் குறிச்சிட்டோம்னா அதுதான் குருவாயு. இதுதான் வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி சின்ன பண்ணி மடிக்க போடணும். வாமன மூர்த்தி ஆக்கிட்டு ஒரு கோபுரத்தை கட்டி விட்டுருந்தோம்னா அந்த பத்மநாபன் கோபுரம் கட்டி நிறைய பேர் பாத்துக்கணும். மானசீகமா கத்து பார்த்ததுதான் நல்ல வரலாற்று பெரிய கோமணம் ஆச்சரியமான ஒரு பத்மநாபன், அதி விசேஷமான பத்மநாபனை ஒரு குட்ட வாமன மூர்த்தி அவதாரம் எடுத்துதானே குருவாயி உண்மை கிச்சா. இது கிச்சாதானே துவாரகிலேந்து வந்த கிருஷ்ணன் தானே ஆச்சரியமான ஒரு கிருஷ்ணன். கிருஷ்ணோ ரக்ஷகுணோ ஜகத்ரய குரு கிருஷ்ணா, ஏ ஜகத்ரய குரு என்ன காப்பாத்ரா நீடம ரட்சிக்கிற கிருஷ்ணோ ரக்ஷகுணோ ஜகத்ரய குரு. கிருஷ்ணம் நமஸ்யாம்யகம், நான் கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்றேன். கிருஷ்ணன் தான் நீ ரட்சிக்கணும், கிருஷ்ணன் தான் நீ ரட்சிச்சுருக்கா. அந்த கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்றேன். கிருஷ்ணம் நமஸ்யாம்யகம் கிருஷ்ணாகே ரொம்ப கிருஷ்ணே அமரசத்ரவோ வீசிதாக. கிருஷ்ணனாலதான் அமர சத்துக்கள் இருக்காளே, அசுரர்கள் தேவ சத்துக்கள் இருக்காளே, அந்த அசுரர்கள் அழிச்சு போவேதான். கிருஷ்ணே அமரசத்ரவா வீசிதாக, கிருஷ்ணாய சுப்ரம் நமகே. கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் டா, நான் கிருஷ்ண நமஸ்காரம் பண்றேன். கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் டா. அனுபவிச்சிருக்கா கிருஷ்ணாவே சமுதிதம் ஜகதிதம், கிருஷ்ணன் ஜெகத் முழுக்க உற்பத்தியா கிருஷ்ணஸ்க தாசோஸ்மியகம், நான் கிருஷ்ணதாசம் வேறொன்னும் தெரியாது, நான் கிருஷ்ணதாசம். கிருஷ்ணே கிருஷ்ணதி சர்வமேத அர்ஜுனம், கிருஷ்ண நடத்ததும் உலகம் முழுக்க வேற யாருக்கும் இல்லை. பத்மநாபனுடைய பத்மத்தை கொண்டுதானே பிரம்மா லோகத்தை சிருஷ்டி பண்றார். பழைய ஜலத்தை குளிச்சுட்டு பத்மத்துடைய இதழ்களை கொண்டு அதான் பதினான்கு லோகங்களை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு பாகவத்தை காண கிடைக்கிறார். அந்த மாதிரி ஒரு பத்மமாச்சர். அதனால கிருஷ்ணே திஷ்டதி சர்வமேத அச்சில், அந்த உலகம் முழுக்க கிருஷ்ணன் தான் நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ண ரத்தத்துவமா கிருஷ்ணா பெரிய வந்தாணி ரசிச்சுடுறா, உடைய காமத்திலே நீ ரசிச்சுடு. மற்ற இனம் காமங்கள் மாற்றையோ இருந்தாராய் சித்தம் கிடிதாலே வந்துன்னை கேடித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் நெய்த்துன்னும் குளத்தின் பிறந்து நீ குற்றேவர் எங்களை கொள்ளார் போகாது இச்சை வரை கொள்வான் அன்று நான் கோவிந்தார் எச்சைக்கும் ஏழு இரவிக்கும் முன்பன்னோடு உச்சோம் யாரும் உமக்கே நான் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவான் பிரபோ நிறைய காமம் இருக்கிறார். கோடி கோடி பிரம்மாவுடைய ஆசை இருக்கிறா, எல்லாத்தையும் மாத்து கொடுத்துடுறா. பிரார்த்தனையே பல சந்தர்ப்பத்தில் ஆசையா இருக்கு, தேவையா இல்லடா. அது தேவையா வரும் தெரியாத அளவுக்கு என்னுடைய காமத்தை மாற்றுடா பிரபோ. சதரங்கம் சதரங்கம் பகவான் கருணாசாயன் ஹே கிருஷ்ண ரத்தத்வமான் கால விழுந்துட்டேன்டா ரக்ஷகன் ஆய் இல்லடா பா அநாதநாதங்காணி விழுந்துட்டேன்டா ரசிச்சிடுறா. என்னுடைய அகம்பாரத்தினாலையோ மமகாரத்தினாலையோ
ஆசையினாலேயோ காமத்தினாலேயோ பிராரம்பத்தினாலேயோ இந்த சரீரம் வந்துவிட்டுறா, இந்த ஜென்மா வாய்ச்சி விட்டுறா, நீ தாண்டா காப்பாற்றணும், நீ தள்ளி விடவானோ, நீ தள்ளிவிட முடியுமோ, நீ தள்ளிவிட்டா யாரும் கதி இல்லடாதா, யாருக்கா மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோ ஈஸ்வரனை சினத்தினால் செத்தம் நோக்கி தீவிரில் வெளிவந்தாளா புனத்துழாய் மாலையானே பொன்னிதூள் திருவரங்கா, எனக்கு நீ கதி என் சொல்லா என்னை ஆளுடைய போவே. சிவ வந்துடா மனசுல நல்ல எண்ணம் இல்லடா, வாயில நல்ல வார்த்தை இல்லடா, கோபத்தை எல்லாவற்றையும் சிடுத்து சிடுத்து விழுந்துருக்க, அந்த அகம்பாவம் தானே கோபமா பரிமளிக்க, அந்த மாதிரி கோபத்தை இருக்கேன்டா பிரபோ, உனக்கு யாரும் கதி இல்லடா, நீ தாண்டா காப்பாற்றணும், விழுந்தோம் விழுந்தா காப்பாற்று, கவலையே கவலான் விழுந்தான் ஜனமே ஜெய. அப்பாவுடைய விஷயம் எல்லாம் கேட்டுட்டான், மகாபாரதம் எல்லாம் கேட்டு ஆச்சரியமா பார்த்தான், அப்பாவுடைய மதத்தில் தான் ஒரு தக்ஷம், ஒரு நாகம் தானே, இந்த நாக ஜாதியா நடந்தது, எப்ப எவ்வளவு உத்தமன் தெரியுமா, பரம பாகவதோத்தமர், அவர் போய் ஒரு தக்ஷன்ற பாம்பு கடிக்கலாமோ, தக்ஷகன் வடமாவே யாகம் பண்றேன், இந்த தக்ஷனை கொண்டு வந்து போறேன் இதில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். உடனே தெரிய ஒரு யாகம் பண்றான் சனமேஜன், அவ்வளவு ஆச்சரியமா மகாபாரதம் கேட்டான் வைசம்பாயினர் சொல்ல, ஜனமேஜன் கேட்டான் வைசம்பாயினர் கூட மகாபாரதம் முடிச்சுட்டு தொந்தரகா கேட்கிறார், அப்பா இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் எதிராக ஸ்தானம் எடுத்துட்ட, எதிராக உன்ன பாதிச்சது, எதிராக உனக்கு தேவை, உடனே ஜனமேஜன் கையை கூப்பிட்டான், இன்னும் தெரியல நீ பாட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கணும், நாம பாட்டு கேட்டுருக்கணும், இதுதான் ஸ்தானம் முடிச்சுட்டான் சவனம், அவருக்கும் சாரம்னு சொல்றேன், பகவத்கீதை சாரம், விஷ்ணு சாரம், இந்த மாதிரி மகாத்மா சொல்லிட்டு கிடக்கணும், நான் பாடு கேள்வி கிடக்கணும், இது போது வேண்டாம், சவனம் கீர்த்தனம் கேள்வி போது வளர்ந்து வேண்டாம், அந்த கணமே ஒரு சர்த்தயாகம் பண்ணி எல்லா பாம்புகளையும் இழுத்து 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 யாகம் அப்படிய போதுன்னு கிடக்கிறான், நிறைய பாம்புகள் எல்லாம் பாவம் பாம்பு ஜாதியில பறந்துடுச்சு, அது ஒண்ணு வசனம்லாம் கிடையாது, அதே சந்தர்ப்பத்தில் பரிசுத்துடைய மரணத்துக்கு அந்த பாம்புகள் காரணம் இல்லை, அதனால் அவங்கெல்லாம் நின்று போய் தனேஜனுக்கு சாபம் கொடுக்கின்றே போய் விழுந்தது அக்னி, எல்லாம் சாபம் கொடுக்கின்றே அக்னி போய் விழுந்தது, சமயத்தில் சாபம் தான் பெரிய அனுகிரகமாகவே வாழ்க்கை நினைச்சிருக்கோம், இதெல்லாம் அனுகிரகம், இதெல்லாம் நிகிரகம், இன்னாடிதான் தெரியும் எது அனுகிரகம், எது நிகிரகம், எது நல்லது, எது கெட்டது, எல்லாமே அப்பதான் தெரியும். சத்தியமா பீஷ்ம பிதாமகருக்கு ஆரம்பத்தில் பார்த்தா கல்யாணம் ஆகலை, ராஜ்ய பரிபாலனம் கிடைக்கல, உடனே எல்லாரும் ஏதோ பூர்வ சின்ன சாபம் இருக்குன்னா, ஆனால் அதுதான் கடைசியிலே பெரிய அனுகிரகம், யாருமே பந்து இல்லை, கிருஷ்ண பந்து வந்து நின்றுருந்தான் கடைசி வரைக்கும், மூச்சு அடங்கி அவருடைய சரீரத்துக்கு அந்திம காரியம் பண்ற வரைக்கும் கிருஷ்ணன் நின்னா அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆகாததுனாலையும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாததுனாலையும் இந்த பாக்கியம் கிடைச்சு, அது துஷ்ட விக்கிரகமா என்ன நமக்கு தெரியாது, பகவானுக்கு எல்லாம் தெரியும், அதனால எனக்கு ஒரு சாபம் வந்து அந்த பாம்புகள் எல்லாம் சாபம் கொடுக்குதே ஜனமே ஜெயா, அவங்கெல்லாம் என்ன பண்ண எங்கெல்லாம் படுத்தையே நீ படாத பாடுபடுறது சாபம் கொடுத்துட்டு இந்த பாம்புகள் எல்லாம் வருது, அதெல்லாம் பெரிய வாழ்க்கை, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணுங்கோ, ஆவேசத்துல ஒரு காரியம் பண்ணாது, ஒரு நிதானம், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பகவத் சங்கல்பத்தை முன்னிட்டு தான் பண்ணுவோம், பகவத் பிரீத்தம் அப்படின்னு சொல்றோம்னா, இது என் ரீதியாக பண்ணல, பகவான் ரீதியாக பண்றது, சங்கம் வந்து பண்ணும்போது அதனால வரக்கூடியதான பிரச்சனைகள் நம்மளை பாதிக்காதுன்னு சொல்றோம், ஏன்னா ஆவேசத்துல ஒரு காரியம் பண்றோம், அவசரத்துல ஒரு காரியம் பண்றோம், கோபத்துல ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா அது சரியா இருக்கா, எமோஷனலா ஒரு டெசிஷன் எடுத்தாலும் சரியா இருக்கா, நிதானமா இருக்கு, நம்ம தலைமையினருக்கு அந்த மாதிரி சாபம் தளர்த்துடுத்து குஷ்டரோகம் வந்துடுச்சு, உடம்பெல்லாம் அப்படி குறைய ஆரம்பிச்சிரு, சரீரம் எல்லாம் பொண்ணு ஆயிடுச்சு, கீழ் வழிய ராஜனுக்கு போய் குஷ்டரோகம் வந்தான், படாத பாடுபடுறாங்க, எத்தனையோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தா ஒண்ணும் சரியாது, சாபம் ஆரம்ப சாபம் வந்துடுச்சு, ரொம்ப கதை அழகா இருக்கு, இமோஷனே கிடையாது, கதை அழகும் கதை அழுதோ நன்ன ஞாபகம், முடியில்லாத பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லை, விடியாத இரவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாத்துக்குமே விடியல்னு ஒண்ணு இருந்து பெரிய பிரளயம் வந்துருக்கு, விடியலே இருந்தா கூட பெரிய சிருஷ்டின்னு ஒரு விடிய அதுக்கு முடியாத பிரச்சனை, முடியாத இரவு,
தீராத கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே நல்லா ஞாபகம். எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு எத்தையில் உண்டு. பக்தியை தவிர பக்தி மட்டும் எத்தையிலேயே கர்மட்டா இருந்தது. பிரம்மார்த்தம் ஆனாலும் சரீரம் ஆகினாலும் கூட இருக்கவெல்லாம் காரணம் போனாலும் பக்தி எத்தையில் ஆகவே ஆகும். அவ்வளவு சேஷ்டம். ஜனவர்களுக்கு மூணு சரிக்கு எக்ஸ்பைரி டேட் வந்தது, அதாவது பக்தி எக்ஸ்பைரி டேட்டே கொடுக்கிறது யாருக்கு? பரமாத்மாவே கொடுக்கும், அப்புறம் தான் அடுத்தவா கொடுக்கறதுக்கு. அதனால அந்த மாதிரி இவர் தகவல் அழுதான். அங்கேந்தோ தத்தாத்திரே வந்து பகவத் அவதாரம் தானே சொன்னார். அப்பா அந்த மாதிரி சர்ப்பங்களுடைய சாதம் பார்த்த வந்தவனுக்கு அதுதான் இந்த பாடு சொல்றேன். நான் கேட்ட ஆஸ்தம் தானே சொன்னோன்னு புரியறது. நான் மாலே சொல்ல வந்திருக்கேன், என்ன பண்றது? ஏதோ பிராரப்தம். அதுக்காக எனக்கு விமோசனம் இல்லையா? பல பேர் சொல்லுவான், நிறைய பக்தி எல்லாம் பண்ணுவான், எல்லா கோவிலுக்கு எல்லாம் போவான், நிறைய பாராயணம் எல்லாம் பண்ணுவான், பிராரப்தம் அனுபவிச்சுதான் தீரணும்னு சொல்லுவான். அப்புறம் பகவானுக்கு பலம் இல்லைன்னு ஆயிடுறது. பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் தீர்க்கணும், அப்படியே வாழ்ந்து பண்ணலாம். பக்தி அவசியம் இல்லை. நிஜமாக பல பேர் அடிப்பா இந்த பிராரப்தத்தை அனுபவிச்சு அனுபவிச்சுதான் தீர்க்கணும்னா பக்தி அவசியம் இல்லை, பகவான் அவசியம் இல்லை. நாட்டுக்காக வாழ்ந்துட்டு போயிடலாம, எப்படியும் பிராரத்தை அனுபவிக்கணும்னா பாரதம் எல்லாரும் மாற்றக்கூடிய சக்தி பக்திக்கு உண்டு. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய தலையில் புகு தருவானின் சொன்னார். தீயினில் தூசாலும் செத்தேயோ என்றாரால் அந்த அனுபவித்து தெரிவித்தாரு. அந்த மாதிரி என்னுடைய பாரதம் நசிந்து போவதற்கு வழி இல்லையா? என் சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ஒரு சுத்தம் இல்லையா? பத்தாவது யாருன்னா இல்லைன்னு இருக்கிறதான வந்து தேடா. இந்த விமோசனம் நேர போனா குரு பவன குணம் போ ஆச்சரியமான அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற அந்த அப்பனை தொழில் நன்னா சரி பண்ணி கொடுத்துரும். பக்கத்துல இருக்கிற அந்த நாராயண தரத்துல முங்கி எழுதா சொல்ற நிச்சயமா உங்களுடைய துக்கம் ஆகமாறு தெரியலாம் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு சேஷ்டம். தத்தாத்திரேயரே பெருமையோ பேசும்படியான ஒரு குருவா, விசேஷமான குருவாக்கு. அவன் பேசலாம் தனமேஜன் அந்த மூர்த்திக்கு அத்தனை பலம் உண்டோ? சிரிக்கலா தத்தாத்திரே நிச்சயமாகா? அது ஏதோ ஒரு சாதாரண மூர்த்தி நினைச்சுட்டாரு. அது எப்பேற்பட்ட மூர்த்தி தெரியுமா? ஸ்வயம் நாராயணனே ஆராதனை பண்ண ஒரு மூர்த்தி. பகவான் ஜோட உட்கார்ந்து தானே தன்னுடைய ரூபத்தை சுற்றி பண்ணிட்டு ஆச்சரியமா உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா மரநாராயண வேஷம் தரிச்சு லோகத்துக்கு எல்லாத்தையும் நிரூபணம் பண்றதுக்காக தானே பூஜை கூட பண்ணி காமிச்சான். கருணா சாமி அவனுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்வயம் பிரம்மமாக இருக்கிறவனே ஒரு அஷ்டாவதார மூர்த்தி எடுத்துட்டு ஒரு நாலு புஷ்பம் போட்டுட்டு கற்பூர ஆரத்தி பார்த்தான்னா சம்சாரத்தை மாறிந்து கிடக்கிற ஜீவர்களுக்கு பூஜை அவர் கதி கிடையாது. பண்ணணும், பூஜை பண்ணணும். ஆச்சரியமா அற்புதமா பிரபோ ஏற்றுக்கோளா ஸ்வீகரிச்சுக்கோளா அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பண்ணணும். அந்த காலத்துல பெரியவாரம் பார்க்கணும். இந்த பூஜா நேரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க நேரம் மற்ற காலையில சொல்லுவோம். எந்த காலத்துல வந்து பூஜா நேரத்தை குறைச்சிக்கலாம். ரெண்டு குறைச்சிக்கணும். ஆத்மாவை கதானே காரணம், மற்றதெல்லாம் சரீர காரியம். ஆத்மாவுடைய காரியம் என்னன்னா ரெண்டாவது பூஜை பண்றதுதான். தமிழ் மாதிரி பூஜை பண்ண வேண்டாமோ? பண்ண முடியும். பூஜைங்கிறது தேவையா இருக்கும். நமக்கெல்லாம் பூஜைங்கிறது ஆசையா இருக்கும். பூஜை வந்து ஆசை. நானும் இன்னைக்கு பூஜை பண்ணிட்டேன், நாலு பேர் என்ன பார்த்து அண்ணா பூஜை பண்றா. அவர் பூஜை ஒப்பாண்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும். எல்லாம் உற்பத்தி வச்சுட்டுதான் பண்ணுவார், அப்புறம் நிவேதம் பண்ணுவார், அடுத்தவா கொண்டாடணும்னு பெருமைக்காக பண்ணலாம். அது பேர் ஆசை, அதுவே பூஜை இல்லை. பூஜைன்றது தேவையா எப்படின்னு கேட்டா ஆத்மா வியாதி இருக்கு. ராத்திரி படுத்திருக்கா மாதிரி மாசம் மூச்சு முட்டதுன்னா அச்சோ இந்த மூச்சு நல்லா இழுத்து விட்டா தேவையை எழுந்து உட்கார்ந்து மூச்சு இழுக்கிறது கிடப்போம். அந்த சமயம் அந்த பிராணம் தேவையா இருக்கும், ஆசையா இருக்க. பிரார்த்தனைன்றது தேவையா இருக்கும், பூஜைன்றது தேவையா இருந்தா படிக்கணும். உனக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பிரார்த்தனை ஆசையா இருக்கவழிய தேவையா இல்லை. தேவையா மாறணும். ஆசையா ஆரம்பித்து அது தேவையா முடியும். ஒருத்த பத்து நாள் ஆகாமே கடைக்கலை அப்படின்னா இங்கேயாவது ஓரத்தை ஏறான ஒரு ஓரத்தை சுத்தையில ஒரு வலை கிடைச்சா, ஒரு ஆற்று கிடைச்சா, ஒரு வாழ்க்கை கிடைச்சா அது அபோகம் சாப்பிடும். ஏன்னா அந்த ஆகாரம் தேவை. நேற்று இந்த ஆகாரம் எல்லாம் சாப்பிடுறோம், நாளைக்கு வேற இன்னும் போகலாம்ன்றது இது ஆசை. இது தேவை இல்லை. தேவையை ஆசையா மாற்றிட்டு அதனால அனுபவிக்க முடியல இல்லை. தேவையா இருக்கணும். பக்தி பூஜை பிரார்த்தனை தேவையா இருந்தா கழுத்தணும்.
ஆசையா இருந்தா பைசன் ஆசை இல்லை. ஆசைன்றது மனசுடைய எதிர்பார்ப்பு, தேவைன்றது சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அத்தியாவசியம். அத்தியாவசியம் குடிக்கிறது வஸ்திரம் அத்தியாவசியம், சாப்பிட்ற ஆகாரம் அத்தியாவசியம், குடிக்கிற ஜலம் அத்தியாவசியம், காப்பு அத்தியாவசியம், தங்களுக்கு ஒரு வீடு அத்தியாவசியம். அந்த மாதிரி ஆத்மாவுக்கு பிரார்த்தனை, பக்தி, பகவன் நாம ஜபம், பூஜை இதெல்லாம் அத்தியாவசியம். அந்த மாதிரி தேவையா இருக்கணும். எந்தவாயே உட்கார்ந்து ஆச்சரியமா பூஜையெல்லாம் பண்ணாங்க. அந்த மூர்த்திதா ஆதி கல்பம்னு சொல்லுவாங்க. பத்ம கல்பத்துல எம்பெருமான் அந்த மூர்த்திய பிரம்மதேவருக்கு கொடுக்கிறான். பிரம்மதேவரே ஆசிரியர் பூத பண்ணின்னு கொடுக்கிறான். பிரம்மதேவர் பூத பண்ணிட்டு இருந்தா பல கல்பம் பயந்துருக்கு. நிறைய கல்பம் உண்டு பிரம்மதேவருடைய ஆயத்துல. எத்தனை கல்பம் போகும் ஆசிரியர் நல்லதான் தெரியவான் பேசிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சூட்டத கேவலமான அந்த பிரம்மதேவர் அந்த மாதிரி ஆதி கல்பம் பத்ம கல்பத்துல ஜோரோ உட்கார்ந்து ஆராதனை பண்ணி வராக கல்பம் வந்துருக்கும். அப்போது பூஜை பண்ணிட்டு அப்போதுதான் கிருஷ்ணி சூட பத்து வந்துருக்கான். அவர் சொல்ற தபசு பண்ணுங்கோ, பகவத் தியானம் பண்ணுங்கோ, உத்தரமான குழந்தைய பெற்றுக்கோங்கோ, பிரஜா உற்பத்தி பண்ணுங்கோ. உடனே கிருஷ்ணீங்க சூட வந்து கையை கூப்பிட்டு அப்படியா சந்தோஷம். அதுக்கு ஏதாவது மூர்த்தி இருந்தா என்ன இருக்கு அந்த கிருப பண்ணுங்கோடே. உடனே பிரம்மதேவர் தாத்தா ரெண்டாம் இதே இருந்திருக்கு. பழைய மூர்த்தி இது உட்காந்து நீங்க பூஜை பண்ணுங்கோ. அதுக்கு என்ன பண்றோமே ஆச்சரியமா தபசு பண்ணிருந்தது. இந்த பூஜை மூர்த்திய பூஜை பண்ணிட்டு அதி விசேஷமா கிருஷ்ணியின் சூதரசு இவளுடைய பக்திக்கு வசப்பட்டு போய் எங்கள்தான் ஒன்று சாய்வா. எந்த மூர்த்தியை எப்படி ஆளுநர் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் அதே எங்கள்தான் அப்படியே காத்து கொடுக்கும். யத்பாவம் சத்பரதி நான் எப்படி பார்த்தோம் அவள் கொழுக்கு முழுக்கு செந்தாமரை கைகள், செந்தாமரை பாருங்கள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட நல்ல பக்தபக்தமான ஒரு முகத்தோட அதிவிசேஷமான காதுகள்ல மகர குண்டலத்தோடு தங்கி சக்கர கதாபத்ம வாணியாக எவ்வளவு விசேஷமா அனுபவிச்சாலும் அதே ரூபத்தை எம்பெருமான் காட்சி கொடுத்துட்டார். ரெண்டு பேருக்கும் மனசு கடந்து அடிச்சுட்டது எம்பெருமான காப்பணம். ஐயோ இருக்கே கொழுக்கு மழுக்குன்னு இருக்கேன், நீல தூமியா இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல. கையை ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டா அப்போ குழந்தையா அந்த மாதிரி குழந்தை பகவான் வந்து பேசலையே. அவனே சந்தே எனக்கு பகவானுக்கு இருந்தா காதல கேட்கலையோ ரெண்டாவது பதவோ அந்த மாதிரி குழந்தைடா பகவான் சிரிக்கிறான். இன்னும் ஒழுங்கா கேட்கல போது திரும்பி ஒரு பதவோ அந்த மாதிரியே ஒரு குழந்தைடா மூணு தடவை கேட்டுக்கிறேன். எதை எப்படி கேட்கிறோம், இந்த பாவத்தை கேட்கணும், எத்தனை சந்தையோட கேட்கணும்ன்றது மூணு தடவை கேட்கல பகவான் சிரிச்சான். இப்பதான் மாயப்பட்டோம் சமயத்தை வாயே திறக்கணும்னா ஏதோ பெருசா பரப்போம் மாசமான அர்த்தம். அப்பா புரிஞ்சுக்கணும் நான் கேட்கிறேன் பகவான் ஒன்றும் சொல்லவே, நான் கேட்கிறேன் பகவான் உத்தரவு கொடுக்கணும்னா இதை விட பெருசா கொடுக்கிறதுக்காக அமைதியா இருக்கானே ஒழிய பரமாவதேன்றதுக்காக கிடையாது. அந்த மாதிரி நான் மூணு தடவை கேட்டுக்கலாம் பகவான் சிரிச்சான். என்ன மாதிரி ஒரு குழந்தைய நான் எங்கேன்னு தேடுறேன், நானே குழந்தையா இருக்கேன். இல்லை நீங்க மூணு தடவை வேற கேட்டு மூணு தடவை கேட்டதுதான் என் மனசுக்குள்ள ஓடிங்க கிடக்குது. அதனால நானே மூணு ஜென்மா அவன் குழந்தையா இருக்கேன். கேட்டால் இப்படி கேட்டு பதினாறு இப்படியே கேட்கணும். ஒவ்வொருத்தையும் பத்தனாவா பதினாலா பதினாலா ஒரு குழந்தையா இருக்கும். ஆயிரம் தடவை கேட்கணும். ஆயிரம் தடவை பத்தினாலு குழந்தையா வாங்கிட்டு ஆயிரம் தடவையில கோயிலுக்கு கூட கேட்கணும். பத்மநாபம் அவனுக்கு தேங்கரியம் பண்ணும், பத்மநாபம் அவனுக்கு தேங்கரியம் பண்ணும். எத்தனை தடவை நீங்க கேட்க நீங்க கணக்கு பண்ண பாரு அவன் கணக்கு பண்ணிக்கணும். அவன் என்ன பெருசா கணக்கு பண்ணும், பார புத்தியே கணக்கு பண்ணுவான். அத்தனை பேருடைய மனசுடைய எண்ணங்களை கணக்கு பண்ணுவான். அவனுடைய புத்தி சாதுரியத்தை கணக்கு பண்ணுறான், பாவத்தை கணக்கு பண்ணுறான், புண்ணியத்தை கணக்கு பண்ணுறான், அவன் சொல்லக்கூடிய நாம ஜபத்தையும் கணக்கு பண்றான். அவ்வளவு சேர்த்தன் அசாமனன் கூட நாராயணாந்த சப்தத்தை பகவன் நாம சங்கீர்த்தம்னு மறந்து போனா கூட ஆ என் நாமத்தை சொன்னானே இவன் கணக்கு பண்ணிருக்கான். பார்த்தம்னா உபனிஷத்துலாம் பார்த்தா இந்த பிரம்மத்துக்கு பல கோடி காதுகள், பல கோடி கைகள், பல கோடி கண்கள் தெரியாதான். அந்த பிரம்மம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஒரு காது வச்சிருந்துருக்கான். எத்தனை மனசம் பண்றான், என்னென்ன விஷயங்கள் பேசுறான், இது தேவையா பேசுறான், இது தேவையில்லாம பேசுறான், இது அகம்பாவத்துல பேசுறான். ஒவ்வொருத்தரும் தனியா சுத்தியத்துக்கு ஒரு நோட்டு போட்டு வச்சிருக்கான். டெய்லி போட்டு அண்ணன் திருப்பி எடுத்துக்கிறான். நீ காலையில் 6 மணிக்கு எழுந்தா, 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு எழுந்தா, 6 ஏழு சண்டை போகட்டா, 6 11 எழுதிட்டு புத்தி நல்லா மாறிட்டு கரெக்டா டைம் டு டைம் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கான். அந்த மாதிரி யாரும் என்ன பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெய்லி கிளீனா நோட் பண்ணி வச்சுட்டு ஆறாவது ஒவ்வொருத்தரே கொடுத்துருவோம். பிரம்மதேவர் ஒரு காப்பி, மதுரா ஒரு காப்பி,
பாகுதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் பாக்கலாம். இங்கேயா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்க கூட வருவான், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எண்பது வாசிக்கு போவோம். இது ரெண்டும் இல்லாமல் நாராயணா சுத்தம் நேரத்தையும் வருவான், எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆயாச்சும் எப்படி நாமஜபம் சொல்லி ஆச்சுன்னா மோட்சம், இல்லடி புண்ணியத்தை ஆசைப்பட்டா சொந்த ரோகம், பாவமே பண்ணிக்கிறதா புண்ணியமே பண்ணனா நரக ரோகம், எல்லாம் கிளாஸ் போட்டு அழகா கொடுத்து வச்சிருக்கான். போகிறதுல ஒரு காப்பி கொடுத்து வச்சிருக்கேன், எப்படி இருக்கா பார்க்கலாம். அத்தனை சேஷம் அதிசேஷமான அத்தமா, அதனால அவங்களுக்கு கிழக்கு கேட்டுண்டே இருந்து காரி சாதிக்கிற வரைக்கும் கேட்டுண்டே இருந்தோம். விடப்படாது திரௌபதி கேட்டே கிடைக்கிறீங்க கோவிந்தா புண்டரீகாச்சா ரஷமாம்சனாகரம் ரெண்டு கையை நேரம் கூட்டிட்டு கடத்தினால காரியம் சாதிச்சுட்டா அப்படின்னு அதுவரைக்கும் அடங்குறாரு. பக்தியினுடைய ஆழம் அதுதான் அடைஞ்சே தீரணம், இதுதான் அவசியம். அதுக்காக விசுவாசம் திரௌபதிக்கு தேவையா இருந்தது, அதனால அடைஞ்சுட்டான். மானம் பெறுகிறேன், என் மானம் படி வேறப்படாதுன்னு ஒரு தேவை வந்தது உடனே கையை தூக்கிட்டான். அது சாமர்த்தியான தோல்வி, அதனால பகவான் எத்த திடமா கழுது ஆத்மாத்மா கழுது நிச்சயமா நடத்தி தரக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய தராதரம் நம்முடைய சக்தி நம்முடைய பலத்தெல்லாம் சிந்தனை பண்றோம். எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நான் குழந்தைடா, நான் அசத்தந்தா, நான் வடிகட்டினா முட்டாயிடா பாவிடா, நீ சிவ வந்துடா வேணும். அந்த மாதிரி அவர் பிரார்த்தனைடா மூணு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டான். ஒன்ன வாரம் கலந்து வரணும், ஒன்ன வாரம் கலந்து வரணும், ஒன்ன வாரம் கலந்து வரணும். பகவான் சிரிக்கிறது மூணு சென்னா நானே வரேன். அழகா முதல் சென்மாவை திறந்துருக்கான், பல சந்தோஷமாயிருக்கான், சமா கொண்டாடுகின்ற பாக்கியம். இவா எந்த மூர்த்தி ஆதாரம் பண்ணாலும் அதே மூர்த்தியை திரும்ப திரும்ப ஒவ்வொரு சென்மாவையும் இவாகிட்டே அவ்வளவு தரம் பக்தி, அற்ற ஒரு பக்தி, நிஜமாவே ஆச்சரியமான ஒரு பக்தி. சமேத வாசனா அப்படி பக்தி மாறி 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 நடிகர் பகூனாம் சென்மனாம் தே ஒவ்வொரு மாதம் அந்த மூர்த்தி ரொம்ப விசேஷமா பிரீத்தி உடையவன், நான் இந்த தேவங்களுக்கு பரமபீதி உடையவன் எல்லாம் சொல்லியிருப்பா. அடுத்த சின்னாவது அந்த தேவனுடைய பக்தி எல்லாம் முடிஞ்சா அடுத்த தேவனுக்கு மேல போவோம், அதுக்கப்புறம் அடுத்த தேவன் பிரமோஷன் மாதிரி வந்துருப்பான். ஆனா கடைசியில கிருஷ்ணன் பகூனாம் சென்மனாமம் தே ஞானவான்மாம் பிரபத்யதே பல கோடி சென்னாவுடைய கடைசியில தான் கிருஷ்ண பக்தி. இவன் என்ன வாழ்க்கைக்கு எண்பது நாள் கடத்துட்டான். அந்த மூர்த்தியை தியானம் பண்ணி எந்த பகவான் எப்படி பார்த்தோ அதே மூர்த்தியை திரும்ப கஷ்யப அதிதியா வந்தபோதும் கிடைச்சிருக்கு. அதையே தியானம் பண்ணிட்டு அதையே பூஜை பண்ணிட்டு பகவான் திரும்பவும் அவளுக்கு சொன்ன மாதிரியே வாமனா வந்தான், சிங்கிக்கிறனா வளர்ந்தான், சிவ பண்ணினான். அவ்வளவு சந்தோஷமா இருந்தா மூணா சொன்னாலும் வசுதேவ தேவத்தியா வந்துதான். ஆச்சரியமா கல்யாணம் ஆயிடுச்சு, அற்புதமா மூர்த்தியை பூஜை பண்றா, கம்சன் அழைச்சிட்டு போறான், அசை சப்தம் சொல்லிடுத்து விடம் முடியலை என்ன பண்றது, இதை கொண்டு போகலான்னு பார்க்கிறான். அதனாலே கம்சன் முக்கா பகவான் ஆச்சரியமா உனக்கு அப்ப அவளுக்கு வரக்கூடிய எட்டாவது குழந்தை அவங்க கொல்ல போகலான்னு சொன்ன உடனே சரி, அதுவரைக்கும் நமக்கு ஆயுஷ் இருக்குது, அதுக்குள்ள பிரார்த்தனை பண்ணி நாமகரம் பண்ணி தகவல் பண்ணி தன்னுடைய வாழ்க்கை மாற்றிக்கலான்னு சொல்றது முக்கா. அதாவது பகவான் காசு முன்னாடியே சொன்னோம், ஏன் முன்னாடியே சொன்னான், அப்ப இவனுடைய இவருடைய எட்டாவது குழந்தை பிறக்கிற வரைக்கும் கம்சனுக்கு ஆயுஷ் கேரண்டியா கிடைச்சிருக்கு. நிரந்தரம் இல்லாத ஒரு ஆயுஷுக்கு எட்டாவது குழந்தை வரைக்கும் ஒரு கேரண்டி கிடைச்சி இருக்குன்னா எட்டு வருஷத்துக்கு எட்டு நிமிஷத்துல வாழ்க்கையே மாற்றணும். பகவான் பார்த்தா அப்போதான் இந்த பரிதாபி கொஞ்சம் பக்தி பண்றான், சொந்த வர்றா, சும்மா அவர் போது பார்த்தோம் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், உபயோகப்படுத்திக்கிறாரா இல்லையா. பிரகலாத வழியா சொன்னா சவணம் சீக்கணம் விஷ்ணு ஹோமன்னம் பாகதே அமர்ச்சனம் மந்தனந்தா பிரசக்கியம் ஆத்மலேகனம் அப்படியா, நானும் பள்ளி பாவக்கிறதே நினைச்சிருந்தா மாறிவிடும் பண்ணலையே. எல்லாரும் பகவான் சிவா பண்ணணும்னு சொல்லி இந்த பண்றான் எடுத்துக்க மாறிங்க. போய் ஜோசிக்காரன் பாவம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஜோசியம் பக்கம் போகும், நன்னா இருக்கும், யாரும் போகிறது இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அவர் சொல்ற நமக்கு ஒரு ஏழு நாட்டு சனி, ஒரு ஏழு வருஷம் இந்த பாகத்தான் படுது, ஒரே முகத்தெல்லாம் கொண்டு போகணும், ஆட்டு கொண்டு ஓரத்தை உட்காந்து அழிஞ்சிருப்பான், பரவா போறாங்க இதே இருப்பான். ஏழு வருஷம் படாத பாடு பண்ணணும்னு ஜோசியார சொல்லிட்டான். பரம சந்தோஷம் ஏழு வருஷம் சத்தியமா இருக்க போகணும்னு கேரண்டி கிடைச்சிருக்கேன். ஏழு வருஷம் கன்ஃபார்மா பூ உலகத்துல மனுஷ சரீரத்தை இருக்க போகணும்னு கேரண்டி கிடைச்சிருக்கேன். அபாரான்னு உட்காந்து எவ்வளவு நாள் கோடி 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 நாள் பண்ணி பண்ணி முடிச்சு உட்காரு, பொண்ணு நாமத்துக்கு கூட ஆளுங்க அவங்க உட்காந்து
ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மம் பண்ணுவோம். உமக்கும் பாவம் இல்லை, எனக்கும் பாவம் இல்லை. வாங்க பதிலைக்கு ஒரு ஆள் தலை ஏறுதுன்னு நீ காட்டு கட்டி கட்டினாலும் பரவாயில்ல, என் கூட உட்கார்ந்து கட்டினாலும் அவரையும் பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. அதை விட்டு விட்டு 7 வருஷம் 7 வருஷம் 7 வருஷம் எப்பவா 7 வருஷம் முடியும்னு ஆயிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் கொடுமை, பயங்கரமான கொடுமை. கம்பெனி பலமா மழையா சொல்லிட்டான், ஏ 8வது குழந்தை நம்ம கொல்ல போறது அப்படியா? அது எப்படி பார்த்துக்கலாம்? புத்திசாலியாக மாற்றலான்னு பக்தி நாசானே மாற்றணும். எதுவா இருந்தாலும் பக்தி தான் மாற்றக்கூடிய பலமே உரிய உங்க புத்திசாலியம் தனபலம் ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. 10,000 பேர் ஐடியா கொடுப்பா, நமக்கு நல்லதா தோணும், ஆனா பண்ண படையிடம் நல்லதா கேட்கணும் நிறுத்தம் தப்புறமா தான் அவா சொல்லுவா. என்னதான் இருக்கு இந்த ஐடியா ஜோரா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாம் சொல்லலாம். அது ரிசல்ட் வரும்போது நல்லதா கெட்டதா சுத்தமா துக்கமா பின்னாடி தான் இருக்கு. அதனால பக்தி பண்ணணும். இந்த கம்பெனிக்கு அது தெரியல உடனே கவலா நிகழ்ந்த அளவுப்பா வசுதேவர் தேவி கவலைப்படல, தேவை கொஞ்சம் வருத்தப்பட்டா வசுதேவன் தாத்தா பகவானிகள்லாம் தெரியுமே அவன் நடத்துவானே காலா நிகழ்த்த இருந்தாலும் இந்த ஆறாமுல மூர்த்தியை தியானம் பண்ணிட்டே நடக்கிறார். ஆச்சரியமா தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தை வசுதேவர் தேவத்தின் மாதிரி ஒரு திடம் வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். அசாபியம் வாயத்துல கொஞ்சம் நம்ம நடந்தது நடக்கிறேன்னா அடுத்த கட்சம் பகவான் என்று சொல்றவரும் அரவர் ஆஸ்திகர்கள் கூட்டம் நாஸ்திகன் கூட பரவாயில்லை இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டு இருக்கு. நம்ம இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரத்துல நடந்து தொடைய வேணும்னா அது எதிர்ச்சியா எடுக்கவே மாட்டோம். அது என்னதான் புத்தியோ தெரிய மாட்டேங்க. நம்ம நடத்துறது தான் பகவான் நடந்திருக்கோ நமக்கு வேண்டிய மாதிரி திருமணம் இதை எதிர்ச்சியா பகவான் கொடுத்தா நமக்கு பிடிக்காம நடந்துருக்கு. எங்கேயாவது இருந்தது கை உடஞ்சிட்டு வருது பகவான் ஏன் தான் படுத்துறான்னு சொல்லுது. எதிர்த்தியா கை உடஞ்சதுன்னு யாராவது சொல்லணும் சத்தியமா கிடையாது. எதிர்த்தியா உடஞ்சிருக்கு, எதிர்த்தியா கை நீங்கள் எதிர்த்தியா மாத்திரை சாப்பிடும், எதிர்த்தியா அவன் நாமசாமனும் எதிர்த்தியா தானாது அவ்வளவுதான். இதான் வாழ்க்கை நகர்த்தியம் எல்லாமே எதிர்த்தியான ஏற்க பயணிக்கோங்க. சத்தியம் சத்தியம் அந்த மாதிரி ஜடபர்கள் ஏற்றுந்தார் மனசுக்கு நல்லா தெரிஞ்சது தகவலா அவன் சொன்னாவது மாநில ஆசைப்பட்ட விழுந்துட்டோம் மாசரியம் கடத்திற்கு எதிர்ச்சியா பகவான் நமக்கு அந்த புத்தியை கொடுத்துருக்கான். பூர்வ ஜென்மத்தை ஏமாந்துகளும் எதிர்ச்சியா புத்தியை கொடுத்துருக்கான். ஆனா இந்த ஜென்மாவை எடுத்துக்கப்படாது. அடுத்த ஜென்மாவை திரும்பியும் பிராமணாபுரமும் ஆஹா 2 ஜென்மாவையும் எடுத்துக்கோ திரும்பி எதிர்ச்சியா தெய்வத்தை நிச்சய பகவான் அதே பக்தியை கொடுத்துருக்கான் விட்டுடப்படாது அப்படி எடுத்துட்டு போனோம். வாழ்க்கை வாழ்க்கையோட அத்தியாரம் இருந்தார் அந்த மாதிரி ஒரு பாடி பகவத்யாரம் வந்து எதிர்ச்சியா எல்லாத்தையும் எழுதுக்கிறார். 1 குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை 5 சந்தசமாதானம் எடுத்துட்டாரா, தேவதைய சமாதானம் எடுத்துனாரா, என்னவா இவர்களாடி பகவத்ஞானம் பண்ணிட்டு கிருஷ்ணா நீ நினைச்ச எல்லாரையும் சமாதானம் பண்ண முடியுங்களா? நீ ஒருத்தந்தான் ஹிரதயத்துடன் கொலப்படுறதும் நீதான், சமாதானம் கொடுக்கறதும் நீதான், ஒண்ணும் தெரியாதுடா. 7வது குழந்தை வந்தது, 6 மாதம் நீங்க என்ன பண்ண கவனம்னு ஓடி போயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரிஞ்சது அப்புறமா பின்னாடி தெரிஞ்சு எங்க போச்சுன்னு அதே எம்பரமா திரும்ப பூராவது ஜென்மா வந்து தான் பக்தனா வந்து ஆச்சரியம் அதிவிசேஷமா பக்தனுக்கு பக்தனா வந்து மகிமாவே நம்மளா சொல்லுவோம் அவர்தான் பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவனுடைய பக்தியை பார்த்து பகவானுக்கு இவனிடத்துல ஒரு பக்தி வந்துருக்கு. சத்தியம் அதுதான் பக்தி தான் அன்புதான் பாபத்தின் பரமப்பிரேரூபான் ஆரம்பம் சொல்ல அன்புதான் பக்தி. பக்தனுக்கு பகவானுக்கு அதீதமான பிரேமம் வரும்போது பிரியம் வரும்போது அதே பிரியம் அதே பிரேமம் பகவானுக்கு பக்தனிடத்துல வந்துடும் அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த எம்பெருமான் வந்துடான் ஜோர ஆவணி மாசம் ரோகி நட்சத்திரம் நம்ம பாரத தேசத்துல சனாதனமான இந்து தர்மத்துல காலா கிரகத்துல அர்த்த ராத்திரியில முத்து முனையோ தேவாதா சுமனாம் சிந்தாந்தா மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜிகு அனுசாரம் ரிஷிகே சமஸ்கூரே ஜாயமானே ஜனார்த்தனே தேவத்யா தேவரூபிஞா விஷ்ணு சர்வசுபாசு ஆதிர மறுச்சுட்டான். ஜம்மன 2 ஜென்மாவை எட்ட பார்த்து அனுபவிச்சு ஹிரதயத்துக்குள்ள தியானம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு அதே ரூபம் அப்படியே அவன் இவாளுடைய சரீரம் மாறி இருக்கு, இடம் மாறி இருக்கு, பேர் மாறி இருக்கு, குளம் மாறி இருக்கு, கோத்திரம் மாறி இருக்கு, ஒழிய சித்தாவை மாறவே. அதனாலதான் ஆண்டாள் சொல்றா துறை வந்து இல்லாத ஜோதிங்கா தமிழ் தெரியவாக்கான்களை வியாக்கியானம் என்பது சொல்றா
எல்லாரும் பறக்க 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 தேஜஸ் குறைஞ்சிட்டு வரணும். இங்கேயாவது எழுந்துக்கு ஒரு தேஜஸ் கண்டுபிடிக்க முடியாது, சத்தியமா இல்லையா? இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தேஜஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, அதை பேரும் தேஜஸ் பேர். ஆனா பகவான் பறக்க 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 உனக்கு தேஜஸ் கூடிட்டே போகும். ஏன்னா மத்தவாள் கர்மத்தினால பறக்கிறா, என் பாருங்கியத்தினால பறக்கிறானோ அவ்வளவாக பட்ட தீட்ட வயம் நன்னா ஒளி விடுறா போல எந்தெல்லாம் ஒவ்வொரு அவதாரம் பண்ணு தேஜஸ் அதிகமா ஆயிண்டே இருக்கும். சிரேஷ்ட பலபலம் ஜொலிக்கிறான். தங்கள் ஆனந்த பாஷம் வழிய வசுதேவர் காக்கிற சமர்புதம் பாலகம் அம்புஜேட்சம் சதுர்புஜம் சங்கஜதாயுதாயுதம் ஸ்ரீதத்தலக்ஷம் ஜலசோபி கௌஸ்துபம் சீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாரதைரூபிய ஸ்ரீரத் குந்தல த்ரிஷா பரிஸ்வத்த சஹஸ்ர குந்தல பத்மநாப மகிமாவே பரிஸ்வத்த சஹஸ்ர குந்தலம் வா உத்ராமதாங்க அங்கத சங்கனாதி விரோதமானம் வசுதேவ ஐக்ஷத்தாபுதா அர்த்தராதி கொத்த கொட்ட முடிச்சு முடிச்சு பார்த்து விட்டார். எல்லாரும் அர்த்தராதி கொத்த கொட்ட தீடி பார்த்து இல்லைன்னு சொல்லுனா சரீர சுகத்துல வசப்பட்டு மனைவி அழகியோ கணவன் அழகியோ எப்படி ஹாஸ்பிட்டல் யாராவது படுத்துக்கிறனா அவா சரீரத்தையோ எப்படி கற்பனை இல்லையோ எதையோ பாட்டுல இறக்கணும். அர்த்தராதி ஆயிட்டா நம்ம பாட்டி உட்காந்து கண்ணை அண்ணா அகத்தி வச்சு திரும்பிட்டு பார்த்து கிடக்கணும். கிருஷ்ணன் காட்சி கொடுக்கணும். ஏழாவது தண்ணி எசோரினால் அதாவது அவா காட்சி கொடுக்க பார்க்கிறேன்டா. பகல் வருவோம் 1000 நாள் இருக்கு, 1000 பேர் வந்து மேண்டல் இருக்கா, யாரும் வரமாட்டா வந்து வந்துரு பத்மநாதா வாவா வா எத்தனாலும் நீ அப்படியே ஆடி பேசுங்கள் படுத்துட்டே கிடப்பேன். கொஞ்சம் காட்டுக்கு வா, நான் மாடிக்கு மூட இப்படி உட்காந்து கிடக்குறேன், நீ அப்படி பக்கத்துல வந்து நின்று காட்சி கொடு, விடிய விடிய பாத்திரத்துக்கு விடுங்கிறத நீ போனான்னு சொல்லுவோம். என்ன ரொம்ப போகல அங்க சும்மா படுத்து எங்காவது வரலாமான்னு அப்படின்னு தெரிச்சதான் ஒரு பக்கத்துல முடிஞ்சு முடிஞ்சு பாத்திருக்கா கண்ணு சிமிக்கான வாசனை. அது எப்படி மனுஷனா கண்டு சிமிக்க வேண்டாமோ அப்படின்னா இவனை பார்த்து நிற்கும் பொழுது சரீர போதம் இருந்தாதானே கண்ணு சிமிக்கிறதுக்கு செய்த போதமே இல்லை. அந்த சமயத்தை என்ன தோணும் பார்த்துருக்க சமர்புதம் பாலகம் குழந்த எங்காவது சந்து கட்டணம் சதாபத்தம் வச்சிருந்து 4 திருக்கையோட இந்த வஸ்துவ குழந்தைன்னு சொல்ல முடியுமா? இவருக்கு அவன் குழந்தைதான் சமர்புதம் பாலகம் அம்புதேஷு. இந்த கொழுக்கு முழுக்கு ஒரு கண்ணு நன்ம கரியவாகி குடைபறந்து மிளர் மிதல் வருவோரீந்த பெரியவாய கண்ணு. அந்த மாதிரி அந்த சொல்லாமலை கண்ண பாதுக சமர்புதம் பாலகம் அம்புதேட்சணம் சதுர்புதம் 4 திருக்கைகள் என பார்க்கிறதுன்னு தெரிகிறது. சமர்புதம் பாலகம் அம்புதேட்சணம் சதுர்புதம் சங்ககதாயுதாயுதம் சங்கேதக்கரம் கதா பத்மம் எல்லாம் வந்திருக்கான். பஞ்சபா கர்வா சக்கரவா கர்வா கதையவா கர்வா பத்மதவா கர்வா தெரியலையா எல்லாத்தையும் பார்த்துட்ட ஸ்ரீவத்த லக்ஷ்மம் தலசோபி கௌஸ்துபம் அழகான வசத்தலம் அந்த சாயார் பார்த்து கருத்து ஆச்சரியமான கௌஸ்துபம் ஸ்ரீவத்த லக்ஷ்மம் தலசோபி கௌஸ்துபம் தீசாம்பரம் 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 சாந்திரவயோத சௌபம் ஈருண்டனே கம்போ நன்ன கருப்பு சால கிராமமுடைய நன்றி. அந்த இடத்துல அந்த தேவத்துல இந்த வெளிச்சம் படிச்சு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பகவானுடைய நீதானமும் உடைய கருப்பு நீதானம் இருக்குன்னா இந்த ஜோதி எல்லாம் எழுதி வெள்ள வளம் என்ன மந்திரம் பேருந்து உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு கருப்பு நீட்டா இந்த ஜோதிக்குள்ள ஒண்ணு அது போல எம்பெருமான் அவ்வளவுதான் அந்த நீல ஜோதியோட கமலேறு நிற்கிறான். சமர்பு சம்பாலகம் அம்பு ஜேட்சணம் சதர்புஜம் சஞ்சகதாயுதாயுதம் ஸ்ரீபக்த லக்ஷ்மம் ஜலசோதி கௌஸ்துபம் ஈசாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாசவைரூரிய நவரத்னங்கள் தொடுக்கிறான். கிரீடம் எல்லாம் ஓடிருக்கான். ஆச்சரியமான கந்தனங்கள் ஓடிருக்கான். கைவளைகள் ஓடிருக்கான். மோதிரங்கள் ஓடிருக்கான். கால்கள் அதிவிசேஷமான ரூபம் எல்லாம் ஆடிருக்கான். ஸ்ரீவஸ்த லக்ஷ்மம் கரசோபி கௌஸ்துபம் மகாஷமைரூரிய கிரீடக்குந்தலத்விஷா பரிஸ்வத்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்ச அங்கட கங்கனாதி வீரோதமாம் வசுதேவாய்க்கே பாபு. நன்ன பார்க்கற நன்ன ஒரு 40 அடிக்கிறது கிருஷ்ண வாசனைன்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி ஒரு வாசம் ஜோர பாதுபா ஆனந்த தொடர்ச்சி போகிறார். கையெல்லாம் கூப்பிட்டு சோசனம் எல்லாம் நடந்தார்.
பகவான் பரமஹந்தோடு ஆயிடும் உபசம்ஹர மறைச்சுக்கோ. கம்சன் பாப்பா கஷ்டம் தெரியுமோ, இதெல்லாம் மறந்து போறாங்களே. சரிப்பா, மூணு ஜென்மா கதைகள் நான் பேசிட்டு நம்மெல்லாம் சுத்தம் கைமில்ல கைமில் உட்காந்து அழகா காலங்க காலத்துக்கு நேரம் போகிறது. ஆனா அதையும் தாண்டி உட்கார்ந்து மூணு பூர்வ ஜென்ம கதையெல்லாம் இது சொல்லி அப்படியா 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 அப்படின்னு கலையாச்சு. இதோ கதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஞாபகம் படுத்துறதுக்காக நான் இருபத்தவன்னு அப்படியாதா சொன்னேன். என்ன கரிசனம், எனக்கு தெரியாம போயிடுவேன்னு சொல்லி இத்தனை கரிசனமா? என்ன போல யாருக்குடா காரணம் உண்டு? திருக்கண்டே பொன்மே கண்டே இடர் மறுக்கம் நன்னிறமும் கண்டே திருக்கிழரும் பொன்னாய் கண்டேன் குடிகண்டம் கை கண்டேன் ஆய் வண்ணம் பாடுன்னு பார்த்துட்டார். பகவான் எல்லா கதையும் சொன்னா, வசுதேவர் சொன்னாலும் சின்ன குழந்தையா மாறினா தேவதையும் பார்த்தா மயங்கினா தைரியமா கொண்டு போய் கோபுரத்தை முற்றுட்டான். இப்படி ஒரு தெய்வம் வருமா அப்படின்னா, எந்த மூர்த்தியை ஆதாரம் பண்ணோ அந்த மூர்த்தி தான் இப்ப மனுஷருங்கிறத அடையாது. அதனால என்ன உலகாஸ் கிருஷ்ண கர்ணாமத்தை சொல்லுவார், அர்த்த வாக்கிக்கு கையை தட்டிட்டு ஓட ஓடா. இது ஒரு பெரிய காரியம் தான். நீ பெரிய புகழ சுந்தரன், காரண்ய சாதரன், பலரா, எனக்கெல்லாம் பலம் உண்டோ? என் கையை தட்டிட்டு ஓடிக்க, அர்த்த வாக்கிக்கு கையை தட்டிட்டு ஓடிக்க போடா. முடிஞ்சா என் ஹயத்தடுத்து ஓட அவள அப்ப நஜமாவே உன்னுடைய பௌருஷத்தை நான் மதிக்கிறேன். உனக்கு அந்த சக்தி இருக்கு சொல்லு பாக்கலாம். உன்னாலே விஜயத்துக்கு போக முடியுமா? பார்த்துக்க அந்த பந்தயம் தான். கையை விட்டு ஓடி போனீங்க, தட்டி விட்டியே பக்தமா சித்திய பலா கிருஷ்ண கிம் அத்தம் திரு அற்புதமா போலாம். ஒரு அம்மா வந்து குழந்தையோட கை, குழந்தை வந்து அம்மா கையை பிடிச்சிருந்துட்டு படமாவே குழந்தையோட தட்டுக்கிட்ட அம்மா ஒரு பெரிய விஷயமோ? இவங்க குழந்தை அழகும்போது அம்மா ஓடி வந்துடுவாங்க. இந்த குழந்தையுடைய ஹிரதயத்தை விட்டு அம்மாவோ அம்மாவுடைய ஹிரதயத்தை விட்டு குழந்தையோ போக முடியும். அந்த மாதிரி கிம் அத்புதம் இல்லைன்னா பெரிய அற்புதம். திருச்சாமியோட காரணம் முடியும், உனக்கு பலத்த காரணம் மனம்தான் கிடைச்சிடும். சரி சரி விட்டு பரவாயில்ல, ஆனா என் ஹிரதயத்தை விட்டு ஓடி பாடலாம். அப்ப நசமாக பௌருஷம் கனயாமியே, அப்ப ஒரு பௌருஷத்தை நான் நடிக்கிறேன், நீ புருஷோதனம் ஒத்துக்கிறேன் சவாலிட்டார். ஓடின பயம் நீங்கிருக்கா மாதிரி பட்டாறு கையை தட்டி விட முடியும், மனசு தட்டி விட அவனால முடியாது முடியாது. இதானே பக்தியுடைய பெரிய அவஸ்தையே இதுதான். போடா நீ ஒண்ணு நானும் போச்சுக்கும், இருந்தாலும் தள்ளி விட முடியாது, இதுவும் போடா அப்படி ஒரு வஸ்து அப்பதான் கிருஷ்ண பக்தி தொந்தரவே. ஆனா அதான் பலமே, நீ தள்ளினாலும் போடாது, போடா போடா வேண்டாம் அது மாதிரி வேண்டாம் மறுபடியும் வருவேன் வருவேன் வாராம வரமாட்டேன் 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 என்ன பண்றது அந்த மாதிரி தைரியமா பறந்து போய் கோபுரத்தை இருக்கானே, நீ கண்ணனே பறந்து வந்துடுறேன் திரும்பி வருவான். இங்க போகலாம் எவ்வளவு ஓட முடியும், எவ்வளவு ஆர்த்தம் கிடைக்கும் அந்த பக்கம் போயிருக்கு, அவ்வளவுதானே வருவோம் வருவோம். அது வரைக்கும் யார் கட்டி அதான் ஆராதனை பண்ண மூர்த்தி இருக்கேன், அதை உட்காந்து ஜோரம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அத்தனை சிரேஷ்டம் அவர் ஆராதனம் பண்ண மூர்த்தியை கிச்சாவையும் உட்கார்ந்து ஆராதனை பண்ணிருக்கு. எப்படி ராம முருகநாதன் ஆராதனை பண்ணாரோ அதே போல வசுதேவர் பெற்ற கிச்சா பயலே அவர் எந்த மூர்த்தியை தியானம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஆராதனை பண்ணி புஷ்பம் போட்டாரோ அதே மூர்த்தியை இன்னும் நாலு புஷ்பம் போட்டு வசுதேவர் சொல்லா 11 வயசு ஆயிடுத்து. பையன் நந்த பாபா ஆற்றையும் திரும்ப வந்தாச்சு, சாந்தி மணி குருகுலம் எல்லாம் போய் ஆச்சு. வந்தவர்கள் ஏண்டா பயலே, அழகா அவருக்கு பூஜா முறையெல்லாம் தெரியுமோ, பவன்சராத்திர ஆகமம் எல்லாம் தெரியுமோ, தாந்திரிகம் தெரியுமா, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ, பூஜை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பகவான் எப்படி நிவேதனம் பண்ற நான் பார்க்கணும். இது பயம் பகவான், அவரை பத்தி சம்பிள்ள சம்பிள்ள உட்காரு. அப்பாவே எத்தனால பூஜை பண்ண, நீ பூஜை பண்ணு உரிமை எடுத்துக்க, பூஜை பண்ணாவே அழகா உட்காந்து அழகா கை எல்லாருக்கும் என்னென்ன தந்திரம் தாந்திரிகம் எல்லாம் உண்டு, கையெல்லாம் அந்த முத்திரை தான் உண்டு, இந்த முத்திரையெல்லாம் இதுவே பண்ணிட்டு அழகா அடிச்சு பண்ணாம இருக்கும். யாரும் புதுச்சா வந்து இட்டி கட்டினா கொண்டு வரவே முடியாது. அவா பேசினா இதா பேசினா சரியா உபன்யாசம் வந்து பேசுற அவா பண்ணா அதை நான் தெரியும். அவ்வளவுதான்,
மனுஷாவை பத்தி பேசாம பரமாத்மாவை பத்தி பேசினா அது உபன்யாசம் பிரவர்த்தனம் சுவாசேனம் பேரு. பின்னே உட்காந்து அடுத்தாத மாமா தலையோ மாமி தலையோ அடுத்தாத குழந்தையோ இருக்கு அது வந்து அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பரமாத்மா பிராகாமி நம்ம அடுத்த மனுஷா பிராகாமி அந்த அகம்பா உபகாரம் பிராகாமி இந்த பக்தி பிராகாமி பிரவசனத்துக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அடுத்த வாக்குதான் முக்கியமா நம்ம அவன் ரொம்ப பிடிச்சது அடுத்த வாக்கு ஜெயக்கரம் குஷியாக்கான அந்த மாதிரி பத்தாவது சமநேயிருக்கான் கிருஷ்ணன் உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணான் அப்படியா பரமாத்மாவா இந்த அப்பா கர்ப்பத்துக்குள்ளே காவலாச்சுனா அந்த பிரபுவா அவரே தாண்டா அப்படியா அவரே உட்காந்து பூஜையெல்லாம் பண்ண அப்படியா சந்தோஷம் அந்த பகவான் ஜோரா தன்னுடைய ஆயுஷம் அந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாண்டா ருக்மிணி ராஜர் கூட்டு உட்கார வச்சுனேன் அப்பா அம்மா ஆராதனை பண்ண மூட்டிடி இத்தனையும் ருக்மிணி ராஜ உருப்பி கிருஷ்ணன் கடத்த பூஜை இருந்தாலும் முதல்ல ஆதி மூர்த்தி இதுதான் தீர்மானம் இதுதான் பரம்பரை பரம்பரையா வந்துட்டு மூர்த்தி இது நாலு சுத்தம் போட்டுட்டுதான் நீ உன்னுடைய மூர்த்திக்கு நிச்சய நிவேதனம் தான் பண்ணும் அதுக்கு என்ன நல்லா போச்சு கையில பத்து வச்சுண்டு கையிலாம் வச்சுட்டு உன் மூர்த்தி ஒரு நிவேதனம் இருந்தாலும் எங்காச்சும் வழியில அம்சமா வந்துருக்கு இந்த மூர்த்திக்கு நாலு சுத்தம் நீ போடணும் அதுக்கு என்ன நான் பண்ணிடுறேன் 16108 பத்தமளிக்கும் பயபக்தியோட இந்த குருவாரயத்தம் காலம்தான் நிச்சயம் ஒரு புஷ்பத போடும் துவாரகாதீசன் கூட நிச்சயம் இவன் திருவிழி இந்த புஷ்பம் போட பிறகுதான் ராஜ்ய சபை அத்தனை சிரேஷ்டன் சும்மாதான் கிடையாது அவனே நிச்சயம் ஆனந்தமா பிரபோன்னு கண்கள் ஆனந்தவாசனைய மைக்காது சுட்டு மிக்க ஒரு பூஜை பண்ணானா அந்த மூர்த்தியுடைய பலத்தை 1040 ஆதிகேசனே வர்ணிக்க முடியாது கிருஷ்ணனே வர்ணிக்க முடியாது அப்புறம் தானே மக்களை வர்ணிக்க முடியும் ஆச்சரியம் அத்தனை பூஜையும் பண்ண 125 வருஷ கால பரியந்தம் ஜோர உத்தரவர் வேற பூஜை பண்ணதா காண கிடைக்கிறது அவரு நாலு சுத்தம் போகுது சும்மா சொல்லப்படாது கிருஷ்ணா உனக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சாமியம் இருக்கிறார் அதை பார்க்கும் போதெல்லாம் உன்னை பார்க்கிறான் நாளைக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அதை பார்க்கிறான் அப்படியா இல்லதா இருக்கலாம்டா எனக்கு வேணா தெரியும் எங்க அப்பா கூட அப்படியே சொல்லுவா என்னோட மூர்த்தி மாதிரியே வந்து பிறந்து இருக்கான் அப்படி இருக்கணும் நம்ம தான் சொல்லுவோம் எங்க ஆத்த குழந்தை எங்க மாமனார் மாதிரியே இருக்கு மாமியார் மாதிரியே இருக்கு பொண்ணு விட்ட சித்தப்பா மாதிரியே இருக்கு இது பெருமையா இது அப்படியே பார்த்துட்டு குருவாக இருக்க மாதிரியே இருக்கு இது உருப்பி கிருஷ்ணன் சாய் அப்படியே இருக்கு பக்தி அந்த இல்லையில பண்ணோம்னா நெகுனாவே அந்த சாயெல்லாம் பிறக்கும் இதை பார்க்கும்போது சுக்காரம் மாதிரியே இருக்கேன் இந்த குழந்தைய பார்த்தா அப்படியே சங்கர ஜாத வீசுறது இந்த குழந்தைய பார்த்தா ராமானுஷன் மாதிரி தெரிகிறது இது ஜடபலன் மாதிரி நடக்கிறது தைரியமும் இல்லை அந்த ஒரு சிந்தனையே கிடையாது நல்லா கவனிச்சுவாங்க யாரோ இந்த பார்த்தா ராமானுஷன் சாயல் வீசுறது சொல்ல மாட்டேங்கும் இதை பார்த்தா மீரா மாதிரி இருக்கு இந்த குழந்தைய பார்த்தா ஆம்பா மாதிரி இருக்கேன்னா பக்தி பண்ணல தாயின் தகப்பனும் பக்தி பண்ணல அந்த ஒரு சத்த இல்ல வெண்ணயம் இல்ல நாமஜலம் இல்ல எல்லாம் மிருக ஜாதி அப்புற ஜாதியா எல்லாம் பார்த்தா கும்பகர்ணனா பாவனா இரண்டு கசிபு இரண்டு ஆசனம் அதுதான் முடியாது இல்லையே ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்தா பக்த மாதிரி இருக்குன்னு சொல்ல தவிர நாடே பக்தி பண்ணணும் புத்தர கூட இல்ல கிருஷ்ணா ஏதோ ஒரு காயம் இருக்கு உனக்கு அப்படியா இருக்கலாம் எங்க அப்பா அம்மா தன்னை தபசு பண்ணாலும் அந்த பெருமாளையே நினைச்சிருந்தா அந்த சாயில் எனக்கு வந்துடுச்சு பெருமாளோட பெருமையா வெக்கப்பட்டு பழைய பெருமைன்னு சொல்றான் உத்தவன் கட்டு அகிலாண்ட கோவில் பிரம்மாண்ட நாயகனே வெக்கப்பட முடியா கோவில் தான் உத்தவன் ஆச்சரியம் அந்த பிறகு 125 வருஷ கால பரியந்தம் பூபாரத்தை எல்லாம் குறைச்சு முடிச்சு அழகா பகவத்கீதை எல்லாம் சொல்லி உத்தர கீதை எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறேன்ற சமயத்தை உத்தர பிரபோ நீ போறேன்னு சொல்லியடாப்பா அவர்களுக்கு எங்க பாகவத வந்தான் பாகவத மகாத்மியத்தை அவரை கிடைக்க இனி போன பிறகு வரது கோரமான கலியுகமாக என்ன அன்னோ குழந்தைகள் இப்படி கருணை இல்லாம நீ போகலாம பகவானுக்கு கருணை இல்லாம இல்ல புத்தனுடைய காலமும் மகராத்தியும் தெரிச்சார் மக்காளுடைய சமயம் ரொம்ப விஸ்தாரமா இருக்கு என்ன எதுலையும் அடங்காத விஸ்தாரமான வஸ்துவை அடக்கி ஹிருதயத்துக்குள்ள வச்சிருந்திருக்கிறதுனால இவாளை கவனகாலம் எல்லாமே தெரிச்சாங்க அந்த காலத்துல அவர் மனசு பெருசா இருக்கிறதுனால இன்னும் நிறைய கருணை பண்ணலானே அப்படின்னு தோணும் இந்த மாதிரி எத்தவரை கேட்க உடனே பகவான் அழுவாரா எங்க அப்பா அம்மா ஆராதனை பண்ணாலும் அந்த மூர்த்தியை வச்சுருந்தே லோகத்துக்கு ஜனங்களுடைய தான் துர்பிக்ஷம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நீ கட்டணும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் நிறுத்தினேன் அப்படியா சந்தோஷம் அந்த மூர்த்தியை பத்திரமா கொண்டு போய் ஒருத்த சாவிதம் பண்ணணும்னு சொல்லி அவன் கிளம்பி போது 7 துவாரகிரி சமுத்திரத்துல மூழ்க குருவுக்கும் வாயுக்குமா இந்த ஒரு வேலையை கொடுத்துட்டார்கள் குரு வந்த அதுக்குள்ள பார்த்த பிகப்பதி வரக்கூடிய சமுத்திர ஜலத்துல வேலை முங்கி போகையாச்சு சுனாமி புதுச்சே கிடையாது முதல் சுனாமியே துவாரகை தான்
நம்ம தான் பூசாரி பேசுது புனாமி 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 முதல் புனாமி அடிச்சதே துவாரகேதா. அதையும் நம்ம பாகவதம் ராமாயணம் எடுத்துருக்காங்க அபராயம் பண்ணி சொல்றேன். நம்ம தான் சொல்லுது சுனாமி தான் நம்ம சாஸ்திர பெருக்கா புராண பெருக்கான்னு யாராவது கேட்டனா தலையில ஒரு கொத்து கொத்தி முதல் சுனாமியை பார்த்ததே கிருஷ்ண துவாரகையோடு தைரியமா இருக்கும். சுனாமினா அதான் ரெண்டாவது சுனாமி தனுஷ்கோடு அடிச்சுண்டு போ இருக்கிற இடமே கிடையாது. இது தனுஷ்கோடியே கிடையாது. நீ கன்னியாகுமரியும் சொல்றது சொன்னாலே அந்த குமரி உணவு இங்க கிடையவே கிடையாது. நீண்டு போனதுலாம் ஓரத்து கிடக்கிறது. எத்தனையோ சுனாமி பார்த்தோம். இப்பதான் புதுசாக சுனாமி புண்ணியாசம் எல்லாம் பண்ணிட்டு அது ஏற்கனவே பேர் இல்லாமல் நிறைய இடத்துல இருந்துதான் இருக்கு. பல விஷயம் இடத்துல மாற்றி மாற்றி பேரை மாற்றி மாற்றி மாதிரி நம்மளை குழந்தைங்க கிடக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சுனாமி வந்து துவாரை இல்லாம போயிருக்காரு. கிருஷ்ண சங்கல்பம் சமுதிராமி சுவாகிக்கார். அதான் எத்தனை நாள் பார்த்துட்டே அவரும் பக்தர் அவ்வளவுக்கா பகவான் இருக்கு அவள் என்ன இருக்கு அப்படியே கபலீகரம் பண்ணிட்டார். எனக்கு துவாரத்தையே வேணும்னு ஜோட பார்த்துட்டேன். இவா வந்து பாடுதா இந்த மூர்த்தி கடைசி எடுப்பாங்க. அது என்னவோ இல்ல குருவுக்கும் வாயுவுக்கும் இப்படி ஒரு கைங்கரியம் பண்றதுக்கான பாக்கியம் கிடைச்சிரு. ஏன்னா வாயு பேரம் ஆச்சரியம் ஆசிரியமூர்த்தி அவருக்கு கைங்கரியம் பண்ணார். பீமனா இருந்து கைங்கரியம் பண்ணியாச்சு. இன்னும் கூட அவர் கைங்கரியம் பண்ண நம்ம ஆசைப்படும் மிகப்பெரிய அதே தியானத்துல இயக்க தேவர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவாறே எல்லா அனுபவத்திற்கான நம்மளும் கொஞ்சம் அனுபவிக்கிற வேற ஆசைப்பட அந்த கைங்கரிய ருச்சி இவா ரெண்டு பேரை தேடி கலந்து பிடிச்சு பகவான் இந்த பொறுப்போ குறைச்சிட்டான். ஆச்சரியமா அந்த மூர்த்தியை எடுத்துனாலே லோகம் எங்க போகிறது ஏ போகிறது பாரத பூமியா சுத்தி வர வரணி போக சோன மாட்டேங்கிறான். அதுவும் குருவுக்கும் ஆயிருக்கும் ஈரேழு 14 லோகங்கள் எங்க வேணா போகலாம். ஆனா பூமியிலேயே சுற்றுறான். பூமியிலேயே பரதகண்டத்துல அது பாரத பூமி பக்கமே சுற்றி நடக்கிறார். சேஷ்டம் எப்படாதுங்களோ அத்தனை அழகா அந்த பாரத பூமியே சுத்தி சுத்தி வர ஜோரம் எப்ப வரலாம் எங்க போகலாம் எங்க போகலாம் எங்க போகலாம்னு பார்த்தா பம்பதி சமயத்துல ரெண்டு பேர் காத்துட்டு இருக்கா ஜோரா ஆச்சரியமா அந்த பக்கம் வந்தா வேலையே அப்படின்னு பத்திரபாடு பலகட்டெல்லாம் வச்சுட்டு ஜோர பூர்ணகுண்டம்லாம் வச்சுட்டு அதி விசேஷமா காத்துட்டு இருக்கா சிவபெருமான் பார்வதி தேவி. சம்பதி சமயத்துல வந்து வந்தா தேவர்களே ஆந்திரா சுவாகதம் சுஸ்வாகதம் சொல்லலாம்னு காத்துண்டு கலக்க குரு வாயுமா அந்த பக்கமாக வந்துட்டான். நாராயண சரத் சும்மா இல்லை மோனவ ஏதோ ஒரு தேசம் ஏதோ ஒரு இடம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். மகாத்மாக்களுடைய தப்போ பூமி இல்லாத பூமி சும்மா இல்லை. ஒவ்வொரு இடத்தையும் எடுத்துட்டோம்னா யாரோ மகாத்மாக்கள் புராண காலத்திலேருந்து இதிகாச காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தபசு பண்ணிட்டே இருக்க நாராயண பரத் பிராச்சீன பர்கிஷ் கர்மயோகத்துல மயங்கி 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 நொண்டு போன சமயத்துல அவன்களில் இருக்கு ஒரு வைராக்கியம் வந்து ஆச்சரியமா பிரஜா உற்பத்தி பண்றதுக்காக பகவான் அருணும் நிவாதேறிந்து போக போவத வழியில அங்கேருந்து ஒரு பெரிய சரசை பார்த்துதான் அந்த நிறைய புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குளிர்ந்தது. ஆச்சரியமா சங்கீத சப்தம் கேட்டு நிமராம ஆச்சரியமா அவன் பத்து பேரும் சேர்ந்து பார்க்க உள்ளுக்குள்ளேந்து ஜோரா வந்து சாத்தியதான். ஆனந்தமான சதாமுடி திரை சந்திரன் சந்திரசேகரனா அதி விசேஷமா உடம்பெல்லாம் விபூதி பூசி புளித்தோலை அரைத்த சக்தி அழகா புளித்தோலை எல்லாம் கட்டி இடுப்புல பாம்பெல்லாம் கட்டி அவருடைய தபசுக்கும் அவருடையதான தேசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒன்று வச்சிருக்கார் சூழம் வச்சிருக்கார் ருத்ராசம் போதன் இருக்கார் பல 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 பலன்னு ஜொலிக்கிறார். அக்னி ஸ்வரூபம் அக்னீஸ்வரரா ஜொலிக்கிறார். ஆனால் ஹயத்துக்குள்ள பக்தி பிரவாக பொங்கி வருகிறது. பாது தாவா ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஆஹா ஆஹா ஆஹான் மயங்கி கிடக்க பத்து பேரை காதுகா சிவபெருமான் ஓடி வந்துகா உங்களுக்காக காதுருக்கேன் உங்களுடையதா பரம சந்தோஷம் பரம சந்தோஷம் அகோபாக்கியம் அகோபாக்கியம் வாசுதேவ பிரபத்னாகா வாசுதேவ பிரபத்தி பண்ணவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமானா ருஷியன் சொல்லிட்டான். அதே நீங்க சொல்றேடா சொல்லிட்டேன்னா அவன் தான் அடுக்கல. அவனுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும் பெருமாள் பிரசன்னமாக அவருக்கு என்ன சொல்லும் போலேன்னு கேட்கிறோமே. உடனே கண்கள் ஆனந்த பாசம் வெளிய சிவபெருமா தன்னை மறந்து பகவத்யானம் பண்ணிந்து அதி விசேஷம் நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மே வாசுதேவாய சாந்தாய பூதஸ்தாய சரோஷே உத்ரகீதம் ஜெபிச்சுட்டார். மகானே அவனுக்கு நமஸ்காரம்பா ஏ பத்மநாபா நமஸ்காரம்பா
इसी देश में नमस्कार वासुदेवा शांताय पूजस्थाय परोसुके रहस्यमा वासुदेव शांतमूर्ति शांति तरक मूर्ति अब एवला जपम पादादिकेश वर्णन चलिकोड़ ध्यान भगवान उगंड उड़े प्रत्येक उत्साह पर्यटनूति चिंतोत जलिक जलिक भगवान इवा एपी ध्यान बनो अच्छी कुछ अंद नारायण सर भगवान काारायण सरस शिवपेमान पार्वती गुरु वायदा भगवत भक्तर तपस बंद भूमि प्रत्येक उत्तर रुद्रगीन जपिच भूमि भगवान आनंद चतुर्भुजारा बनना गुरु वायु कड़ा भगवान पिछड़े नारायण सर पे आनंद भगवान आश्चर्य भगवान भगवान पार्टी तन आजी पर भक्त भक्ति भगवान मरकल रहस्यमे प्रत्येक भक्ति पड़ा विषय कड़चान भक्तेशन अंदे क्षण नाम अतने अभी इन कल्प वर्षों प्रलय भूमिये इलाम भगवान वैसे नारायण सरस गुरुवारुद्रीत तपस अंदर शब्द अंदाण इतिहास भक्त वाकोंदोविंदम भजम भूतमे उमय प्रयोजन इलेना आरतीवो अर्थारो जिज्ञासवो नाम जपम पड़ा अंद नम नाम वंश प्रयोजन पड़ सदेह सबको पाता ना नाम पाता पड़े नाम पड़ा रोम कष्ट नम कष्ट पावल पिना कुछ सुखमा अंद नाम नमक सुखम सत्यम मलिक அப்ப எவ்வளவு தூரம் அவ தபசு பண்ணியிருப்பா எத்தனை சத்தையோட உத்ரகம் ஜபிச்சிருப்பான்னு பார்ப்போம் அத்தனை சத்தையோட ஒரு ஜபம் ஜபம்னா சும்மா கிடையாது நீ சொல்ல சொல்லி சொல்லி உரு ஏறணும் அந்த வாக்கு நல்லா உள்ளுக்குள்ள ஜோர இறங்கும் அந்த மாதிரி அவ ஜபம் பண்ண அந்த ஜபத்துடைய பலம் பகவான் அச்சாரதார மூர்த்தியா அந்த நாராயண சரத்துக்கு வந்து தான் ஒரு மம்மி ஒரு பைச ஜோர அந்த நாராயண சரத் ஓரத்த ஜோரம் எந்தமா இவர்கள் சாவிகம் மன்னியாசி விஸ்வகர்மா ஜோர கோவில் எல்லாம் கட்டினார்
அப்பா அப்படி வந்தவன்டா அந்த குருவாயூரப்பன் குருவும் வாயுவும் சேர்ந்து வந்ததுனால சிவபெருமான் கிருபையால் அந்த இடத்துக்கு நாராயண தலசன்ற மாதிரி குருவாயூர் ஒரு பேர் வந்திருக்கிறான். பக்த கண்கள் விசேஷமானதா கலந்து அந்த குருவாயூரத்தில் போய் பிரார்த்தனை பண்ணி அவனிடத்துல கதியேன்னு கடந்தனா நிச்சயமா வியாதி சரியா போகும்னு தத்தாத்தைய சொல்லிட்டு அவர் கலந்த உடனே தனமேதையன் ஓடி வந்து நாலு மாசம் இந்த குருவாயன் என்று சொல்லிட்டு இருக்கோமே அந்த குருவாயன் இருந்து பகவான தியானம் பண்ணி கதறி அழுது நிஜமாவே ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை சத்தியம்னு நிரூபணம் பண்ணின குருவாயன் முதல்ல தனமேதையன் தான். இந்த ஒரு வியாதி அது குஷ்டரோகம் பயங்கரம் கொஞ்சம் கொஞ்சமா அவையும் குறைஞ்சுட்டே வரும் உடம்பெல்லாம் கீழ் கோட்டுந்து போகும் மாற்றம் அடிக்கும் வாங்க முடியாத பெரிய வியாதி. அந்த வியாதியை கூட இந்த குருவாயூருக்கு நினைச்சுண்டு நாலு மாசம் அந்த ருத்ரதீர்த்தம் அடிக்கடி நாராயண சரத்து பேர் கிடையாது. ஆனால் ருத்ரன் தானம் கொடுத்தா ருத்ரதீர்த்தம்னு பேரு அந்த தீர்த்தத்தை அவங்களாவது கொடுத்துட்டு நித்தியம் குருவாயூரப்பா குருவாயூரப்பா நாராயண நாராயண அவன் ஆரம்பித்து வச்ச நாராயணா இன்னி வரைக்கும் பொருந்தே முதல்லாம் ஆரம்பித்த நாராயண பிரத்யேகர். அதுக்கப்புறம் கணமேசன் உட்கார்ந்து அந்த கவுத்து கலந்துகளை குடிச்சுட்டோம் நாராயணா நாராயணா நாராயணன் கையெல்லாம் குத்தரோகத்தை மடங்கி போய் அப்படி கையை கூப்பிட்டு நாராயணா சொன்னதுக்கே சிவ பண்றானா கையை நல்லா இருந்து ரெண்டு கையை கூப்பிட்டு நாராயணா குருவாயிருப்பானா என்னதான் பண்ண மாட்டா குஷ்டரோகி கூட பெரியாயிடுவான் பாபம் நாசமாயிடும் பாபம் நாசமாகும்னா குருவாயிருப்பனுடைய பலம் விசேஷம். அந்த மாதிரி மாமஜபம் பண்ணி அவனுக்கு குஷ்டரோகம் சரியா வருது பரம சந்தோஷத்துல தலட்சம் அவன்பாடு ஆனந்தமா பகவானுடைய பக்த அனுபவிச்சுதான் கலியுகத்துடைய ஆரம்பத்திலேயே வந்த ஒரு மூர்த்தி கோவில் கொண்டு குருவாயூருக்கு வந்தது கலியுக ஆரம்பத்துல ஆனா அதுக்கு முன்னாடியிலே வந்த ஒரு மூர்த்தி அத்தனை சிரேஷ்டம் இந்த குருவாயூர் தங்கு சக்கரம் கதா பத்மம் ஒரு குட்டி சிச்சாடு நல்ல அழகான ஒரு தொந்தி அண்ணன் உருண்டு திரண்ட தோள்கள் இந்த பயிரை அக்கள் கையை எடுத்து தூக்கி பார்த்த எல்லாம் தெரிஞ்சு தூரத்துல எல்லாம் பார்த்து பக்கத்துல போய் கையை கொண்டு போய் இந்த அக்கள் இடுக்கல கையை உருண்டு தூக்கி போய் நல்லா கடுத்துறீங்க அப்படின்னு இப்பதான் தெரியும் இந்த குருவாயூர் பலம். அந்த தொந்தி ஒரு கல்வி ஏண்டா படுத்துற படுத்தாரேன்னு சொல்லணும் அத்தனை சிரேஷ்டம் அந்த குருவாயூரப்பன் ஜனமேசியம். அதுவும் கிருஷ்ணனை பிரத்யக்ஷத்துல பார்த்த வம்சத்துல வந்தவனுக்கு இந்த குருவாயூரப்பன் ஆராதனம் மீது ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் கிடைச்சதுன்னா அப்புறம் வேற என்ன பிள்ளைங்க அவசியம் இருக்கு. குந்தியுடைய கொள்ளு பேரனால் இருந்து கிருஷ்ண தியானத்திலேயே மயங்கி கடந்த ஒரு வரம்பரையில பிறந்தவனா இருந்தாலும் கூட அவனுடைய காலத்தை ஆசம் பண்றதுக்கு இந்த குருவாயூரப்பன் தான் கதினா நமக்குலாம் ஒரு பெரிய வம்ச பரம்பரையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய தபசும் ஒண்ணும் கிடையாது. கிரகித்த மாதிரி அப்பாவும் கிடையாது. முகநாடு அவளுக்கு தெரியும் அவள் அப்பா மாதிரி எப்படி என்னாவே தெரியும் அம்மா மாதிரி எப்படி என்னாவே தெரியும் அப்பாவுடைய கடைசியிலே இல்லை. அப்படி கடந்த கடனே கல்யாணிக்கே இந்த குருவாயூரப்பன் கத்தினா வேற யாரு என்ன சொல்ல முடியும் அத்தனை இந்த குருவாயூரப்பன். ஆனா அதுக்கப்புறம் பெருசா யாருக்கும் என்னுடைய மகிமை தெரியல. இதே இருந்துருந்தா ஒரு சமயத்துல சங்கர் ஆச்சரியமா பத்ரிகாசனம் ஆகாச மார்க்கமாக பயந்துருக்கார் சங்கர் ஆதிசங்கர். இதனால இன்னைக்கு வேகம் வேகம் வேகம்னு வைஷ்ணவா சொல்றோமோ மத்வா சொல்றோமோ மத்தவா சொல்றோமோ சொல்லலையோ வேகம்ன்ற ஒரு சப்தம் இருக்குன்னு அத்தனை பேரும் நம்பணும். அவருடைய வேத மந்திரங்கள் இருக்கு ரிஜது பாவம் மறந்தனா ஒரு சங்கரர் தான் சத்தியமான காலம். இது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு ஒரு இந்துவும் தயாரா இல்லைன்னு சத்தியம் ஒரு 32 வருஷத்துல தூண்ணியன்தான் சொல்லிட்டு கிடந்த புத்த மரணே பாரத பூமியில தலையெடுக்க முடியாம பண்ணிட்டு போனாலும் ஒரு சங்கர் நகமாவே தெரியவர்தான். ஒரே ஒருத்தர் தனி ஒருத்தரான் தூண்யம் 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 சொல்லிட்டு படுத்து எடுத்துட்டு வேதனையே இல்லைன்னு சொல்லும்படியான வேதத்துக்கு புறம்பான ஒரு புத்த மதம் எந்த இடத்துல உற்பத்தி ஆச்சு அந்த பாரத பூமியில இன்னைக்கு அனாதே அலங்கிட்டு யாராவது கை கொடுக்கமாதாலும் அலங்கு கிடக்கிறனா ஒரு சங்கர சத்தியம் நிஜமாறு. அத்தனை பேர் அந்த மகாத்மாவுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த கடன் இடத்து ஆகாது. இந்த கடனுக்கு ஒரே பக்தி என்னன்னா பதுகோரிந்தம் பதுகோரிந்தம் கோவிந்தம் பதுகிறதுதான்.
வேற ஒரு பக்தி அவர் நம்மளை கேட்கவும் இல்லை. அந்த சங்கர ஆச்சரியமா பத்ரிகாசனம் வேண்டியது ஆகாசமா இருக்கணும். அஷ்டமா சித்திகள்லாம் நன்னா தெரிஞ்சது ஸ்வயம் பெருமானுடைய அவசா. ஆனா அந்த சங்கர ஆகாசமாகமா வேண்டியிருக்கார். இந்த நாராயண சரத தாண்டி போகணும்னு பாக்குற போகணும் முடியல. ஸ்ரீ ஆச்சரியமா பகவானுக்கு நிவேதனம் பூஜை இவர் எல்லாம் நடந்து இது பாக்குறார். இது திருச்சுருக்கார் போகலாம்னு பார்க்கிறார். போக முடியல. என்ன பிரயத்தன பக்தன் அந்த இடத்த மேல தாண்ட முடியல. ஆகாசமா இருக்கமா போற தாண்ட முடியல. உடனே பாருங்கள் என்ன பண்றது புரியல. ஏன் அப்படி கீழே பார்த்தார். அதுக்குள்ள மூர்ச்சியாய் விழுந்துட்டார். கீழே ஆகாசமா அப்படின்றிருந்த சங்கரர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தார். என்ன முழுக்க பார்த்தார் என்பது நம்முடைய சத்ருபுஜ ரூபத்தை பாதுக சமத்புதம் பாலகம் ஜம்மட பாருங்கிறார். செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை செய்கள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாய் நான்கு திருக்கைகள், தஞ்சு சக்கரம் கதா பத்மம். சமயத்தில் கையில பண்ணது சில இப்படி கேட்கணும். பார்த்து சமயத்தை யாரா பார்த்து என்ன அப்படி கேட்கணும். இந்த மாதிரி கை திருச்சு சங்கர பார்த்து திரிக்கிறேன்னு விழுந்துட்டியா வேலை பண்ணிட்டு இருந்தியே என்னை தாண்டி போகாத பார்த்து என்ன அது கீழே கிடக்கலையே அப்படின்னு பார்த்து சிரிச்சுதான் நிற்கணும்ன்ட்டு பாரு. முக்கால் வருஷம் கூட கிடையாது நிற்கணும்னு பாரு. ஆனா பொண்ற அத்தகாசம் வந்து நின்று இவரை பார்த்து சிரிக்க உடனே அவரு சிரிச்சார். சதோ தெரியாம போயிட்டேங்கா உடனே கையை கூப்பிட்டு கோவிந்தாஸ்தகம் சொல்லிட்டார். அதனால சமயத்துல மகாத்மாக்கள் கூட ஏதோ ஒரு தடை வரது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி வருது, ஒரு தடசம் வருது, அவளுக்கு ஏதோ வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனை வருது, அவளுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் வருது, அவளுக்கு ஒரு அவமானம் வருதுன்னா அதனால நமக்கு தான் லாபம். பரிசுத்த மகாராஜாவுக்கு ஒரு பாபம் வந்ததுனால நமக்கு பாகவம் கிடைச்சிருக்கு. ஒரு கால பரிசுத்த மகாராஜா பரம உத்தமனாவே இருந்துதான் அவனுக்கு பாபம் வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா நம்ம எல்லாம் நீங்காது. பாகவதம் இருந்தே ஒண்ணு இல்லாம இருக்கு. பாகவதமே இல்லைன்னா நம்ம பயங்கரமா இருக்கு. சொன்னாரு எது பயங்கரமா ஏதோ இப்ப பாகவத சத்தம் அப்ப காவல இருந்துருக்கோம். கிருஷ்ணகிராத சோழல் இருக்கோம். காவல் ஓடுந்து கிடக்கும். பாகவதம்ன்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியாம நிஜமாவே நம்ம வஞ்சனை பண்ணியிருந்தான்னா போக்கு போயிருப்போம். பெரிய கஷ்டம். இத்தனையும் காரணம் என்ன? பரிசுத்த மகாராஜாவுக்கு சாபம்னு ஒரு நஷ்டம். அது மனசு லாபமா வேணும். சத்தியமாகுதுதான். அந்த மாதிரி அவ்வளவு அழகா ஆச்சரியமா அந்த சங்கர விழுந்துட்டார். தாண்டி போக முடியல. கோவிந்தாஸ்தகம் சொன்ன ஆச்சரியமா போன கோவிந்தா எத்தனை விசேஷம் தானே அப்படின்னு சொல்லி ஆனந்தமா கோவிந்தாஸ்தகம் பார பிரபு தலையாட்டணும். அப்போதுமே தலையாட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கூட்டா அன்னைக்கு ஆரம்பிச்சு கிடையாது. அன்னு ஆடும் இருக்கு. நாங்கள்லாம் போன ஆசை இல்லைன்னா அவன் தலை ஆசாவது நம்ம பேசுறது அவன் கஷ்டமே. அவன் தலை ஆசாவது இல்ல பேசணும். நம்ம போன்றதெல்லாம் பேசிட்டே அவன் ஹாஹா அப்படி தலை ஆசை முடியாது. தலை தலைவர் நிறைய பேசுவான். என்ன நான் சொல்லி தலை ஆட்ட வேண்டாமோ ஏன்னா அவன் பேசுறது நமக்கு அவர் ருச்சிகரமா இல்லை. என்ன தலை ஆட மாட்டேங்குது. நமக்கே இவ்வளவு இருக்குன்னா இருந்து 50 வருஷமோ 70 வருஷமோ 100 வருஷமோ இருக்கிற 50 வருஷம் ஒரு 50 கிலோ 70 கிலோ வீட்டு ஒரு 50,000 ஒரு 1,00,000 50 லட்சமோ பணம் ஒரு ஏதோ ஒரு இன்காமோ எம்பிஏ பிஎஸ்சி ஏதோ ஒரு படிப்பு கொஞ்சம் அழகே எத்தனை அபகாசமோ இது புவன சுந்தரம். முடிவே இல்லாத குறையே இல்லாத ஒரு கோவிந்த இவனுக்கு ஆகணும். கலியுகத்தில் அதனாலதான் கலி பாது கலி பரம விசேஷம். ஏன்னு கேட்டா இங்க பகவான் அனுகிரகத்த பரமாத்மாவுடைய கிருப்பைய பரமாத்மா அனுகிரகத்தை அப்படியே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அந்த சங்கர மண்டலா விளக்கு ஒரு சம்பிரதாயத்தை அனுகிரகத்துக்கு ஆனந்தமா வந்து அவர் கலந்து போயா ஜோரா அப்படியே இருந்துருக்காருவா. அதுக்கு சொன்னம்மா ஆனந்தமா அது விசேஷமா அவனை மறந்தாலும் அவன் பலம் ஒன்றும் குறைய போறது இல்லை. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான் உலகத்துக்கு அத்தனை பேரும் எல்லாருமே பரம நாஸ்திகனா மாறி கொடுத்தாலும் கூட
குருவாயிரப்பனுடைய காருண்யம் வந்து மாற போறதே கிடையாது. அத்தனை பேரை நம்ம ஒதுக்கி கட்டினாலும் கூட அவன் வேண்டா எனக்கு உங்களோட சம்பந்தம்னு அவன் சொல்ல மாட்டான். அதுதான் அவனுடைய பலம். தெய்வத்துக்கு என்னடா பலம்னா நீ வேண்டாம் போற எனக்கு நம்ம பிடிக்கலாம் கோலத்துல நீங்க மூணு நாள் முகத்தை பேசிட்டு இருந்தா கூட அது எப்படி பார்க்கணும் அதுல என்ன ஏன் பார்க்கிறாயா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கருணாசாரம் சும்மா இந்த தெய்வம்ன்றது நம்ம விளையாடுறதுலாம் விளையாடுறது நம்ம விளையாடவே இல்லைன்னாலும் அது வந்து விளையாடும். அப்படி ஒரு குருவாய் அந்த குருவாயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சுட்டே எத்தனை பேர் அனுபவிச்சாலும் ஒரு பூங்கான மாதிரி அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டுதான் இருக்கணும். மூல பக்தி நிஜமாவே மூல பக்தி நடக்கிறதா எல்லாரும் பேசிட்டுருக்கோம். தெருக்களையும் மூல பக்தி உண்டு திருமணம் நிஜமாவே அறிஞரை பொறுத்த வரைக்கும் பூங்கானுண்டா சந்தேகம் இல்லை. மூல பக்தி இந்த உண்டி பிச்சாவையர் மயங்கினார் யார் இந்த தெய்வம் வந்தது அவர்களாலையும் வளர்ந்து அவர்களாலையும் வளர்ந்து இருபது வயசுல கல்யாணம் எல்லாம் பூங்கானம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி 300 முன்னத்துல இந்த பூமியில இந்த பாரதத்தில் இந்த கேவல இருந்த பாடம் இருக்கிறார். நிஜமாக எங்க நடந்து போயிட்ட நான் தெரியாது தெரியாது பெரிய மகாத்மா ஆச்சரியமான ஒரு மகாத்மா கல்யாணமாய் ரொம்ப நாளா குழந்த இருந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நடக்க அது ஆத்மா சில இடங்கள்ல அன்னபிராசம் காண கிடைக்கிறது சில இடங்கள்ல ஆயுஷம் வந்து காண கிடைக்கிறது ஏதோ அதுக்கும் அவருக்கும் ஒரு பிராரப்தம் இருந்தது. நிஜமாவே 5 மாசம் வாழ்ந்தாலும் பூந்தானம் பிள்ளையா வாழ்ந்துட்டு போய் கிடையாது அப்படியே கிடையாது. 50 வருஷம் வாழ்ந்துட்டு 1000 படிப்பை படிச்சுட்டு அவ்வளவு பணம் சம்பாதிச்சு அம்பாவத்துல ராட்சசமான அலையரை காட்டினோம். 5 நிமிடமும் பூந்தான நாட்டுல ஒரு மண்புழுவாக இருந்து அவர் கால வெடிவெட்டு போய் குழந்தா கூட போதும். ஒண்ணு பிரிச்சர் அவர் வந்து வேண்டவே வேண்டாம். கர்ம யோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், பிரபக்தி பந்தம் வேண்டாம். பக்தாளுடைய திருவடிக்கு உள்ள ஒரு புல்லாய் கிழவி கிடைச்சிருக்கணும் வேணும். அது என்ன வேணுமா புல்லு ஒரு பத்தாம் மூர்த்தியாரு பூந்தான போன அனுப்பி உட்காந்துட்டு போன கூட சீப்பா அப்படியா உட்காந்துட்டே அப்படின்னு போதுமே அந்த ஒரு பாதவி கிடைக்குமா அவையம் கிடைக்குமா அந்த ஒரு நிழல் அவங்கியாவது நிற்க அந்த நாள் மேல வர்றாரு ஒரு பத்தாம் மூர்த்தியாவோ ஒரு நாய்க்குட்டியாவோ அந்த நாள் கடைசி எடுத்தனாவோதும் குருநாதர் குணநாட்டு நிழல் கிடைத்தாலே ஒரு இடம் கூட கிடைக்கவாங்க நிழல் கிடைத்தாலே கிடைக்க முடியும். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு மகத்தான ஒரு குருந்தான் பகவான் பார்த்தா இதையே வைத்திருக்கின்ற பூந்தான வாழ்க்கை என்ன பண்ணாலும் சின்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்க பகவான் கோபம் என்ன பண்ணாலும் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கான போலாம். இந்த குழந்தை இருக்கிறவங்க பார்த்தா ஏதோ ஒரு காரணம் சில இடங்கள்ல ஆதி அந்த நம்பூரி மார்கள்லாம் வஸ்திரத்தை போகாமல் மூணு தள்ளி போயிடுது அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல வந்து தவறுல போய் காலம் எடுத்த கண்ணியுடைய பள்ளத்துல விழுந்திருக்கு பூசணி ஆக மொத்தத்துல அது சரீரத்துக்கு ஒரு மரணம் சம்பவிச்சுதான். அது துர்மரணமா நல்ல மரணமா நீங்க முடிவு பண்ணாதீங்க. பார்த்தா ஜோரான மரணம் தான். ஆனா என்ன பிரயோஜனத்தை கண்டா மானா பவுன் கொடுத்தா இதனால திருஷ்ட பாவம் ஒன்று அவளுக்கு ஒரு குணம் இல்லை. சரி இந்த பகு சுகமா போய் சந்தோஷம் எடுக்காது அவன் நிஜமாக அடுத்த ஜென்மா சுகமா போனாலா நோக்கி போனாலா நமக்கு தெரியாது. ஆசிரியில் போயிட்டா துர்மரணம் அதுவும் நீங்க முடிவு பண்ணாதீங்க. எத்தனையோட ராசிரியில் போனாலும் கடைசியில் எஞ்சம் பாதி மரம் பாரம் புதற்கந்தே கலைவரம் தம் தலைவையே சௌகே பதாரம் பாவிகள் ஆசிரியா போனா கூட நல்லடைகளுக்கு சுதுபாவின் ஆசிரியர் மாதிரிதான் பகவான் சக்கரவர்த்தி வெட்டிக்கலாம். ஆனா என்ன நஷ்டமாக பகவான ஏற்படுத்தலாம் அதாவது பகவான் பகவான் கிருதி கிருஷ்ணா துர்மரணம் தான் சரி வச்சு பெரிய கஷ்டம் துர்மரணம் தான். ஆனா ஆத்மா உடனே பரமாத்மா ஸ்ட்ரைட்டா போயிட்டு வைகுண்டம் கூட போக முடியாது. பாதாபுரம் வெட்டி சாபனம் தான் துர்மரணம் தான் துர்மரணமா கிருஷ்ண காலீஷ கிருஷ்ண மாதாவாதரமா பூசணோரோ நீ ராசி இதிராசனா இதே சந்தர்ப்பான சத்கதி சரீரத்தை வெட்டி போய் இருக்கிற பயங்கர கோரமா இருக்கா பார்க்கறது நம்மளோட துர்மரணமா பூசணி சத்கதி தானே பீமதிதாமக பெற்றோர் மாதிரி இவன் முழுக்க கொண்டுதா என்ன குறைச்சல் எந்த இடத்துல ஒரு நாமும் இச்சா மிருத்தியோ உடம்பெல்லாம் புண்ணாத்த கிளம்பினா. ஆனா ஆத்மா பரிசுத்தமா கிருஷ்ணனோட சேர்ந்துருக்கு அவருக்கு தோர வழியா
யாராவது எந்த ஜீவனுக்குமே அதுக்கு தெரியாம அது நீ போகாது. அது ஒரு சரீரத்தை இருக்குன்னா அதுக்கு தெரியாம அது அந்த சரீரத்துக்கு போக முடியாது. அது நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது போகட்டோ, ஹாஸ்பிட்டல்ல போகட்டோ, திருவிழ போகட்டோ, ட்ரெயின்ல போகட்டோ, அதுக்கு நன்னா நம்ம சரீரத்தோடு கலந்துட்டு இருக்கோம். நன்கு என்ன தெரியும் சந்தேகமா நம்ம அகாரணை தெரிஞ்சுட ஆஹா எழுதி வந்துடா பாபு கையில போடுறா இருக்கிறான்னு தெரிஞ்சுட சத்தியமா தெரியும் சந்தேகமா ஆண்டா. அதனால துர்மர்மமா நல்ல மர்மமா நீங்க சரீரத்தை கொண்டு முடிவு பண்ணா பகவான் இஷ்டம்னு விட்டுடுது. பகவான் இஷ்டம்னு விட்டுட்டேதான் போகுது. இந்த குழந்தைக்கு அந்த நாடு சரீரம் முடிஞ்சவரு அவங்களால ஆத்மா முடியல. எல்லாம் ஓகே எங்கேந்தோ வைராக்கியம் வந்துருக்கும். அழகா அழகாய் 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 சமயத்துல பெரிய நஷ்டமே பெரிய லாபத்தை கொடுக்கிறது. சித்திர ஏழுக்கு உள்ள போனதுதான் பெரிய லாபமே. ஒரு காலம் உள்ள போகாம இருந்திருந்தோம்னா சத்தியமா ருத்ராசுர சரித்திரமே இல்லை. அதாத பக்கம் இதனாலும் கிடையாது, தன்யம் எதாவதா சுதாத்தாவும் கிடையாது, பிரியம் பிரியே சித்தம் சத்தியம் எப்படி சொல்லி வர மாட்டேங்குது. ஒரு காலத்திலேயே வந்த மாதிரி குழந்தை நஷ்டம் ஆகலன்னா இந்த ஸ்லோகமே கிடையாது, ருத்ராசுர சரித்திரமே கிடையாதுன்னா நம்ம கிட்ட என்ன ஆகுது வாழ சத்தா இங்க நன்றாலே முடிஞ்சது. ஒவ்வொருடையா பத்துலயே வந்து எல்லாம் சமயத்தோட பெரிய பெரிய நஷ்டங்கள் எல்லாம் இல்லைன்னா பாகவத பல சரித்திரம் கிடையவே கிடையாது. அதான் நீ சோகமே பண்ணதுன்னா அதான் இந்த உபாசியானமே கிடையாது. கடைகளை குறைச்சி பதினெட்டாறு சோகம்லாம் பதிமூணு பதினாலு பன்னெண்டு பத்தாயிரம் பதினெண்டு இருக்கு. ஒவ்வொரு ஏதோ காரணம் அங்க ஒரு நஷ்டம் அந்த மாதிரி கூட்டாளுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ரெண்டு வயசா எல்லாம் என்னமோ சொல்றா கதை போடுவாங்க கவலைப்படாதோ என்னமோ சொல்றா என்னமோ வயதாக வந்துட்டு குருவாயூர் வந்தா இது என்ன சிரிக்கிற முடிஞ்சா உனக்காகத்தான் காப்பி கிடக்கல. எத்தனை நாளா காப்பி கிடக்கிறேன் நீ பாவது பந்துக்கள் குழந்தைகள் நான் இத்தனை ஓடுமை கிடக்கு உனக்காக நான் இருக்கேன். என்ன வந்து எங்க போற உனக்கு யார் வேணும் எத்தனை வாழ இருப்பா எத்தனை வருஷமும் கூட இருப்பா நான் கோடி கோடி சொன்னா அவன் கூட இருக்கேன். நீ பிறந்தது நான் உன்ன வாழ்ந்துட்டேன் நீ தான் என்ன வாழ தெரிஞ்சுனோம். நீ பிறக்கிறது முன்னாடி நான் உன்னை வாழ்ந்துட்டேன் கூடுதல் நான் உன்னை வாழ்ந்துட்டேன் எந்த திண்டிக்கு வாழணுமோ உனக்கு என்ன மனைவி வேணும் பழந்த வேணும் பந்து வேணும் வேணும் வந்து வேணும் வாழ்க்கணும் நான் வேண்டாமோ பிடிச்சா ஒரு பாவம் பிடிச்சது உனக்கு இத்தனை புரிஞ்சுருக்கா இது இருக்கே இந்த குழந்தை நல்லா இருக்க இது போகவே போக நம்ம தான் போகும் இது போகாதே ஆகாது பாவத்தை தஞ்சை சக்கரம் கதாபம் கையில தலைமுறை நிக்கிறது பாரு நிக்கிறது பாரு கொழுக்கு முழுக்கு சிரிக்கின்ற தேவே நிக்கிறது. இந்த குழந்தை இருக்கும்போது நான் ஏன் கவலை வருவான் நான் எனக்கு வருத்த பலம் ஆச்சரியமா ஒரு ஞான் வந்துட்டான். இந்த குருவாயூரப்பன காத்து ஒரு ஞான் வந்துடுத்து வைராகியம் வந்து எல்லாமே துக்கம் ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புறப்படக சம்சார சாரம் துக்கம் தத்மா புரிஞ்சிருக்கு. ஆசையா பத்தியதே லோகே கர்மனா பவுசிந்தையா ஆயுஷீனா புரிஞ்சிருக்கு. காமக்ரோதஸ்த லோகஸ்த தேஹே சந்தி கஷ்டராஹ ஞானரத்னா அபவாராய தத்மா ஜாகிரத புரிஞ்சிருக்கு. ஐய கோபீந்தா பிரபோ ஹே தேவ ஏ தைத யாரா இருக்கா ஏ தேவ ஏ தைத ஏ ஜகதேச பந்தோ ஏ கிருஷ்ண ஏ கபல ஏ கருணைக சிந்தோ ஹே நாத ஹே ஹன ஏ நயனாரி ராம ஹாஹா கபாசி கபாம் பவிதாஸ் பதம் திருஷோமி லீலாத்ர கிருஷ்ண கருணாமரத்த பந்தா ஹே நாதா ஹே தேவா ஹே கிருஷ்ணா ஹே பக்தரத்தலா கண்கள காணத்தை கொடுக்க ஒரு பொதுவே நிற்கிறான் எனக்கு பார்த்து கொடுக்க போறேன்னு கதறான். அந்த மாதிரி கதற கதற எண்பது மாதிரியாவே காட்சி கொடுத்துடும். உன் குழந்தை நான் என் குழந்தை நீ உனக்கு நீ எனக்கு நான் உங்களதான் உங்களை யாரும் வரலாறு புரிஞ்சுன்னு உனக்கு பிடிக்காது சொல்லிடுச்சு தூண்டுகிற அம்மாவான் தைரியம் வந்து இருக்கு வைராகம் வந்து இருக்கு ஓடி 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 குருவாய் வந்து 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 இந்த உண்மை இத்தனை பார்க்கறதுக்கு காரணம்னா
வேண்டா கோமணத்தை ஏன் கட்டிங்க கோமல் தவிர்த்து போக முடியுமா வேண்டாம் 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 வேண்டா பின்னாடி ஸ்ரீகள்லாம் வரப்போ யார் இல்லாத போது கோமணன் இல்லாமல் கேட்கலாம் இருக்க முடியாது தெரிஞ்சுக்கணும் அப்படியா தெரியா ஒரு கோணம் வந்து பின்னாடி ஒரு கோபி வந்து கோமல் கிடைக்கிறது சும்மாவே கிடையாது என்ன கவனித்து பார்த்தா யாருக்கு என்ன தரிசனம் கொடுத்து மயக்கணும் நன்னா தெரிஞ்சது ரொம்ப விசேஷமான ஆச்சரியமான ஒருத்தர் அந்த மாதிரி இந்த பிரபுடத்தை ஆடி நின்றாடி நின்றேசும் நின்றையாடி நின்று கிருஷ்ணனே கதி வேற ஒன்றும் தெரியல ஏது கர்மாணி கர்மாணி மைதந்திய பத்மராக அனந்தேனைய யோகே நாம் ஜாயம் தூபாகதே தேஜாமகம் சமுத்தா மிருத்தி சம்சார சாகர பவானி அசிராத்மாத்மையாவே சேதா நம்மளா சொன்ன மத்தியோ எல்லா கர்மாவையும் எனக்காக பண்ணிட்டு சதா சர்வதா என்னுடைய நாமத்தையே ஜபிச்சென்று என்னுடைய சிந்தனையிலேயே இருக்காது அவர்களுடைய வாழ்க்கை நான் சீக்கிரம் அழகாக என் பக்கம் அழைச்சிட்டு போயிடுறேன் அவரை திருமணம் உங்களை பறக்க வைக்கிறது கிடையாது தேஜாமகம் சமுத்தா மிருத்தி சம்சார சாகரா தோற்று போகக்கூடியதான் இந்த சம்சார சாகரத்துடைய துன்பத்திலே அவனை மேல கொண்டு போயிடுறேன் பவான் அசிராத்மாத்தம் ஐயாவே கேட்கிறான் மேல கொண்டு போயிடுறான் அப்படின்னா உடனே இந்த உலகத்தை போட அர்த்தம் இல்லை ஆச்சரியமா அவளுக்கு இந்த துக்கம் தெரியாம எடுத்துட்டு போயிருந்தான் அதி விசேஷமா ஆச்சரியம் அந்த மாதிரி இந்த பூந்தாரோட உடையாறு இந்த மாறி நின்றாறு நின்றேன் இருக்கான் மூல பக்தி மூட பக்தி குருவாயிருப்பா குருவாயிருப்பா நாராயணா 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 கிருஷ்ணா குருவாயிருப்பா ஏ குட்டாடி கத்தரா அப்படி ஒரு குருவாயிருப்பான் இருக்கார் நிறைய பேர் சம்ஸ்கிருதம் எல்லாம் வாசிக்கிறத பார்த்து இவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு நம்மளும் சொல்லலாமே கிருஷ்ணு ஜெகத்தனாமி பீஷ்மரெல்லாம் சொல்லியிருக்காரு நம்மளும் சொல்லலாமின்னு அழகா உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பத்மநாபோமர பிரபு பத்மநாபோமர பிரபு பத்மநாபோமர பிரபு சொல்லும் போதே கண்கள் ஆண்டுவசாஹா பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு பாவம் ஹிருதயசுத்தி வரதும் பகவான் காக்க இல்லை குழந்தைய சமயத்தை மகளே இந்த ஸ்லோகம் என்ன தப்பு தப்பா சொல்லுவோம் ஒரு வார்த்தையை தொடர்ச்சி என்ன அதுக்காக என்ன அச்சோ எப்படி சொல்றது பார்த்தியா அனுபவிக்கமா இல்லையா சரி ஒழுங்கா சொல்ல ரத்தமாக சொல்ல மாட்டேங்குது ஆச்சரியமான ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம் என்ன பல தெளிவா சொல்றான் நாராயணரை பத்தி சாதாரணப்படுற ஸ்வயம் ஆதிசேஷம் தெளிவா சொன்னமுள்ள அவ்வளவு அழகா ஒரு முகத்துக்கு ஒரு சோகம்னு சொல்லி அவ்வளவு அழகா ஆயிரம் சோகம் சொன்னாலும் தெளிவாளர் அனுபவம் சொன்னால் நாராயணன் ஆயிரம் முகத்தை வந்து ரெண்டாம் கண்ணு காலத்துக்கு ஒரு முகத்துக்கு ஒரு சோகம் வீதம் அவ்வளவு அழகா அவாரா ஒரு நாளுக்கு ஒரு ஸ்லோகம் ஆயிரம் நாட்டு ஆயிரம் ஸ்லோகம் ஜோடு முடிச்சாருன்னா சும்மா நாராயணி ஆதிசேஷனே பலந்தின விஷயம் சத்தியத்தில் இருந்த காத்துல ஆயிரம் மனம் கொண்டு ஆயிரம் விஷயமா பேசி அனுபவிச்சுல ஆயிரம் ஸ்லோகமா இருந்த காரணம் எல்லாம் உள்ளுக்குள்ளுக்குள்ள நிறைய இருக்கு ஏதோ நாராயணி மக்கள் அந்த பட்சத்தை பாவம் என்னவோ பத்மநாபம் மரப்பிரபுன்னு சொல்றீங்களே என்பதுதான் அமரப்பிரபுவாச்சு ஒழுங்கா தெரியாம பாதிக்காம இருக்க அந்த வித்யா கர்வம் கொஞ்சம் கொஞ்சம் விபக்தி அதிகமா இருக்கு பக்தியை காட்டு விபக்தி லட்சணம் இலக்கணம் அது கொஞ்சம் மேல பக்தி தான் மேல நிற்கும் எல்லாத்துக்காரும் அப்படியே திருச்சி அவர்தான் இந்த பத்மநாபம் மரப்பிரபு இப்படின்னா சொல்லலாமோ அச்சம் சொல்லாம இருந்தா நல்லது சஸ்கிருதம் தெரியலன்னா ஏதா கிருஷ்ணா கோவிந்தான் சொல்றேன் பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு கேட்டார் பூந்தான கொஞ்சம் மருத்துவா இருக்கு பட்டத்தில் இப்படி சிந்தல் பண்ணலாம் ரொம்ப பெரியவரா அழகா சொல்லி கொடுத்தா நான் சொல்ல போறேன் அவளா தப்பா சொல்றோமோ சரி இன்னும் சொல்ல வேண்டாம் நமக்கு எடுத்து சேர்ந்தவங்களாம் ஒத்து வரா நான் வாடி மாறாங்கன்னா அவங்க எந்த கிட்டா அப்படின்னு பலன் கேட்டோம் குருவாயிருப்பான்னு சொல்லலாம் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு மூடி எடுத்துக்கிறேன் கோபம் மட்டும் ரொம்ப
அழகா பாடுந்தாரு. ஓஹா என் பூங்கான் வாசிக்கிற குத்தம் இல்லையோ விடமாக வேற வந்துட்டான். அப்பதான் ஜோட ஆச்சரியமா நாராயணன் எழுந்திருக்க நிச்சயம் அவ்வளவுதான் யார் யாரும் கூப்பிட்டு உட்கார சந்தியாக எங்க நாராயணன் வாசிக்கிற விடவா கேட்கறது உலகமா வச்சிருக்க நன்னா பண்ணிட்டு இருக்க. அந்த சந்தர்ப்பத்துல அழகா வந்துட்டான் பகவான் அம்மன் அப்படி சந்தேகத்துல வந்துட்டான். ஒவ்வொரு கோபத்தையும் ஒவ்வொரு சுத்தமா சொல்ல ஆரம்பிச்சார். நடிஞ்சிருக்கோம் பக்தி மகாத்மா அவருடைய ஸ்லோகத்தை வந்து நம்ம சுத்தம் கண்டுபிடிக்காமா நமது காலத்தை பர்ஃபெக்டா பண்ணி ஒரு காலத்தில் பேசவே பயன்பாடு இந்த காலிக்கு பர்ஃபெக்டா பண்றது யோகம் ஆளே கிடையாது. பகவான தவிர ஸ்வயம் ஆதிக்கே சவதாரமா இருக்கிற பக்தத்திற்கு ஒரு ஓரத்துல ஒரு வித்யாசனம் வந்தாலே குருவாயிரத்தினால ஜீவனம் பண்ண முடியலைன்னா நமக்கெல்லாம் வித்தியே கிடையாது. ஆனா கர்வம் மட்டும் அறியது அதான் பெரிய கஷ்டமே. அதோட ஜீவனம் பண்ணுவான் பத்திரம் உடனே விதமா சுத்தம் பண்ண முண்டு வயதா அழகா சேர்ந்து சுட்டார் யாரப்பாமி அதான் காசு கொடுத்து குருவாயிருத்தன் நீ எந்த விடுத்த நான் எப்படி அரியாசனம் பண்றது கவலைப்படாது தெரியாது மனசு நோக்கி இருக்கிறேன். அவன் மாதிரி பத்மநாபோ மரப்பிரபு நமக்கு ஒரு நாள் சொல்ல சொல்லிட்டா என்னழகா சொன்னோம் கலந்து என்ன பார்த்தோம் அமரப்பிரபு நான் தேர்வு பிரபுவா அத்த மனுஷா மறுத்து போறவர்கள் பிரபு கிடையாதோ மரத்துக்கெல்லாம் நான் பிரபு கிடையாது நீ தான் பிரபுவோம் மூத்து சடக்க நடக்கன்னு கேட்கறது கோம கோமா பூந்தான அப்பா ஆத்தியம் பார்த்தா மூக்கள் வரச்சுட்டாரு வேலைக்கு முன்னா பார்த்தோம் ஒவ்வொரு மூக்கும் ஒரு நாள் குருவாயிரத்து மூக்கம் வடச்சு இருக்கு சிறந்த வேலை போயிருக்கு பூந்தான தூங்கி பக்தி வயலுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்க இவனுக்கு அழுகை வந்து மூக்கு வடச்சுட்டு மூக்கு சடக்க மறக்கவும் மறக்கவும் நல்ல மறக்கவும் நாங்கள் எப்படி நீ சொல்லலாம் போயாடைய மண்ணிலிருந்து ஓடி பெரிய மகாத்மா சொல்லலாமோ சொல்லப்படாது. விஷ்ணு சரஸ்வநாம ஜோட சொல்லி கொடுக்கிறான் பக்தத்து அதுக்கப்புறம் கூட எப்பப்ப பத்மநாபம் மரப்பிரபு அப்புறம் பத்மநாபம் மரப்பிரபு இவரே பத்மநாபோ அமரப்பிரபுன்னு சொல்லணும்னு நினைச்சாலே இடமாட்டாங்க. நான் சொல்றேன் பத்மநாபோ மரத்தபுதுன்னா நம்ம அதுலேயும் பார்க்கலாம். அதையும் சில இடங்கள்ல பார்த்துருக்கோம். நம்ம உடம்புல சம்ஸ்கிருதம் தெரியாத தமிழ்கார வாதிட்டாங்க பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னா இந்த சம்ஸ்கிருதோடைய அஸ்திவாரே நீங்க பத்மநாபோ மரப்பிரபு அதுமாறு ஒரு பூந்தானம் ஆரம்பிச்சது சொல்லலாம் இப்படி கொண்டுதான் இருக்கு. அதுவாறு தனியாக கொண்டுதான் அந்த மாதிரி எந்தமா பூந்தானத்துடைய பக்தியை நிறுவனம் பண்ணிட்டான். அப்போது கூட ஓரளவு வித்யாசரம் இருந்துட்டே இருக்கு பக்தத்திற்கு. திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தில் பூந்தாமல் கேட்டுக்கார் நான் குருவாயிரம் எப்படி ஞானம் என்று பிரத்யேகத்தை பார்த்துருக்கார். இருந்தாலும் நினைவோட கேட்கிறா நான் பூந்தா கேட்கிறா குருவாயிரம் எப்படி ஞானம் பண்றதுன்னா இந்த தியான சித்தி கிடையே பதத்திரி சிரித்தார். உனக்கு தான் குருவாயிரம் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு ரொம்ப க்ளோஸ் உண்டாச்சு நீ எப்படி வேணா தியானம் பண்ணலாம் ஓய் எரிமம் ஆனா கூட தியானம் பண்ணலாம் யார் கேட்கறதுக்கு இருக்கா எரிதா கூட தியானம் பண்ணு ஓய்வு என்னமோ அப்படிங்கிற பூந்தானது வேறு வார்த்தாரு. ஏன்னா பக்தத்திரி சொல்லிட்டாரு நாராயணன் பாடக்கூடிய பக்தத்திரி சொல்லிட்டாரு. ஆகா பரம சந்தோஷமா ஆகிட்டு அங்கே அப்படியே தியானம் பண்ணுறாரு. குருவாயிரத்துக்கு இப்பெல்லாம் புல்லதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அழகா தவிடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப ஜலமெல்லாம் காட்டாரு. இந்த பெருசா பவனை வாங்கி வச்சுட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டுற மாதிரி தண்ணி எல்லாம் காட்டுற பிரபோ பத்திரம் புஷ்பம் பழம் தோயும் யோகி பக்தியா பேசுன்னு சொன்னாலும் சொன்னா அவாவா தங்கிட்டு எப்படி தியானம் பண்றாரோ அப்படியெல்லாம் நடந்து முடியுமா பக்தி நிஜமாவே பக்தி நாமதேவர் ஏகநாதெல்லாம் நாளைய பார்த்திருக்கார் சாமி இப்படித்தான் பகவான் வரணும்னு நிர்ணயம்லாம் யாரும் பண்ணிடாதீங்க. ஏதோ தசவராலாம் கணக்கு பண்ணிடாது தசவரா ஒரு கணக்கு அவ்வளவுதான் சீன தாரம் அந்த கணக்கு உடத்துல 22 போகிறது. பகவான் எத்தனை கோடி வரணும் எடுக்கலாம் அப்படிதான் முடிவு பண்ணிடாதீங்க. பூந்தானம் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி கயிறு கொண்டெல்லாம் நடக்கும் ஆச்சரியமா புல்லாம் பரம சிஷ்டியோ பரம பிரீத்தியோ இருந்தாரா புல்லு சாப்பிடுறா ஜோரா
அது ஏற்கனவே யுத்தமான பசுக்களை இருந்து மறித்து நீ ஊட்டி விட்டுக் கொண்ட ஒரு வசுவார் நாட்டுக்கார பையன். அதனால கையெல்லாம் எடுத்து நாடு நாடு எவனுடைய ஜலம் முடிச்சு வந்தால் அந்த மாதிரி ஒரு ஜலம் நான் கொடுத்து இப்படி தியானம் பண்ண நீங்க பெருமா ரொம்ப நேரம் ஆளெல்லாம் ஆட்டினோம். ஒரு நல்ல நிவேதனம் பண்ணி ஆச்சுன்னா ஆளெல்லாம் ஆசை சமயத்தை கொம்பு நாள் முட்டி முட்டிய தள்ளி தான் விளையாட்டான் ரொம்ப சந்தோஷமாக பகவான் பார்த்தான் இன்னைக்கு நான் பார்க்கறேன் அடுத்த நாளைக்கு தெரியணுமே சொல்றான் யாருமே சொல்றத அதுதான் பக்தி பாண்டத்தில் அகத்தியம் போல பக்தி அகத்தியம் வெள்ள பக்கத்தில் அகத்தியம் இல்லை சொன்னாங்களோ சொன்னதுன்னா குரு இடத்தை சொல்லுங்களோ உத்தமமான சக்தியோ சத்தாவோ இருந்தா சொல்லுங்க அப்புறம் யார் ஒருத்தரையும் வசந்ததான பகவத் அனுபவத்தை பகிர்ந்துக்கப்படாது சாஸ்திரம் பகிர்ந்திருந்தா அனுபவம் குறையும் ஏன்னா அகம்பாவம் வந்துடும் அப்படியா அப்படிங்களா கேட்கும் பொழுது இவால குசிப்படுத்துன்றதுதான் நிறைய அனுபவம் வேணும் அனுபவம் வேணும்னு அவால் அஸ்திவாதமாக கொண்டு பக்தி பண்ண ஆரம்பிச்சிரு அப்ப என்ன பகவானுக்கு மனசு நானா தெரிஞ்சுக்கணும். அதனால பக்தி பகவான் அனுபவம் கிடைச்சிருக்கா குருவிடத்தை சொல்லலாம் பகவானுக்கு நன்னா தெரியும். உத்தமமான பகவத் பக்தர்கள் பாகவதர்கள்னா சொல்லணும் இதெல்லாம் சொல்லப்படாது. ஒரு ராஜன் ஆச்சரியமான ராம பக்தி பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவன் மனைவி நினைச்சிட்டு இருந்தா அவன் பக்தியே இல்லையே பக்தியே இல்லையே பக்தியே இல்லையே நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாள் தூக்கம் ராமா ராமச்சந்திரன் மூர்த்தி குழந்தைகள் சொல்லிட்டு ஆஹா நீங்க ஆட்சியார் பக்தி வந்து அடுத்த ரொம்ப குஷியா நீங்க பகவானா இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பக்தி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி நீங்க தூக்கத்தை ராமாசனம் நான் கேட்டேன் பாப்பா எந்த குறிச்சு நச்சிச்சோ தெரிஞ்சு போயிட்டே பயம் வந்து உயிரிழந்தான் நீ பக்தி மனைவி தெரிஞ்சு போயிட்டே பக்தி குறைஞ்சு போயிடும் பயந்து நீங்க பிடிச்சா முடிந்தது ராஜன் சத்தியம் பாரதிய சரீரத்தில் நடந்த ஒரு பக்த சரித்திரம் சொல்லு அவ்வளவு தூரம் ரகசியம் ரகசியம் பீமனுடைய பக்தி அருமதி தெரிஞ்சதா தெரியல சத்தியமா தெரியல தெரிய வேண்டாம் அந்த மாதிரி பூந்தான அடுத்த வாழ்க்கையாக பக்தி பண்ணுவார் தன் ஆத்மாவுக்காக பக்தி அடுத்த வாழ்க்கையாக சாப்பிடும் அடுத்த வாழ்க்கையாக மூச்சு விடும் அந்த மாதிரி பக்தி நமக்காக அடுத்த வாழ்க்கையாக இல்லை அந்த மாதிரி ஆச்சரியமா இவர் மாதிரி பக்தி பண்ண எந்த ஸ்ரீவேலிக்கு வெளில வரலாம்னு பார்த்த வரமாட்டேங்கிறான் என்னமோ பண்ணி பார்க்கிறான் ஸ்ரீகாரியம் பண்ற அத்தனை பேரும் வராத மாதிரி அவர் வெளில வரமாட்டேங்கிறான் பூர்ணாவிலேயே சின்ன பயிற்சி மாதிரி அவர் நல்ல பைத்தியம் அவ்வளவு கொம்ப உத்தரப்படி அளவுக்கு கொம்பு வளர்த்துருக்கு பகவான் பூந்தானுடைய பக்திக்காது அவ்வளவு கொம்பு நிஜமாறு எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அத்தனை கொம்பு வச்சு உத்தரத்தை விதிக்கிறதே கொஞ்சம் கோபம் வந்துருக்கு இதுதான் அவங்க அப்பயே சொன்ன ஒரு தொடர்ந்து கேட்கணும் உடனே அத்தனை பேர் ஏதோ சத்தம் கேட்கறது மோகமான சத்தம் கேட்குது ஏதோ சத்தம் கேட்கறதுன்னு தெரிஞ்சுட்டாப்பா ஜோர குருவாரத்தை ஆச்சரியமா சில இடங்கள்ல கால விபங்கிறான் சில இடங்கள்ல இருமையாண்டியா ஒரு பசுவா காட்சி கொடுத்துட்டான் பசுனா மிருகம் நாலு காட்சி காட்சி கொடுக்குறான் அப்போ செந்தாமரை கண்ணு மாறவர்கள் மக்கள்லாம் மாற்றிருக்கான் செந்தாமரை கண்ணு மாறவே அத்தனை பேர் ஆபா புன்மாரத்து பக்தி இதே சொன்னா அப்படின்னு ஒரு சூழ்தான் அவ்வளவு சூழ்தான் அற்புதம் ஆச்சரியம் இந்த தூம்பானத்தின் இடத்துல நாராயணத்திற்கு ஒரு ஸ்னேகம் வந்துருச்சு ஆச்சரியமான ஒரு ஸ்னேகம் ஒரு சந்தர்ப்பத்தில் நாராயணத்தை தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கலக்கி தூம்பானத்தை போடுகிறார் இந்த காரணத்தை கொண்டு இந்த மோதிரத்தை கலக்கப்படாது தெரிஞ்சதா நானே கலக்கலாம் இல்லையே தரப்படாது யாருக்கும் தரப்படாது அச்சரிந்து போட்டுருக்காங்க தூண்டா அவர் ஊருக்கு ரொம்ப தூரம் போய் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி தூரம் போயிட்டு வரலாம் ஒரு நாள் போயிட்டு இருக்கிற சமயத்தில் எங்கேயோ ஒரு திருட்டர் கூட்டம் பெரிய திருட்டு கூட்டம்
கடவுளெல்லாம் வந்து இழப்புங்கிறான்னு அப்ப கையில் இருக்க ஒரு மோதிரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட குருவாயிருப்பான் சத்ரா சத்துங்கோ சக்கரவர்த்தி சத்துங்கோ பயப்படாம சத்துங்கோ குழம்புங்கோ எனக்கு பக்தி வரலன்னு கதறுங்கோ எனக்கு இன்னும் அகம்பரம் போகலன்னு அழுந்தோ எனக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியலையேன்னு கதறி கதறி அழுந்தோ அதான் தான் பக்தியுடைய லட்சணம் அப்படி கதறி கதறி அழுதாதான் ஏதோ ஒரு லவலேசமான பக்தி வரும் பக்தினா சும்மா கடைக்கலக்கு இல்லை போய் வாங்கி வளர்த்தது பிரயத்தனம் 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 பகவத் சங்கல்பம் இருந்தா பக்தி ஒரு பகவத் சங்கல்பம் இருக்கிறதுனாலதான் பகவத் சங்கல்பம் இருக்கிறது பகவத் சங்கல்பம் இருக்கிறதுனாலதான் கலியுகம் பாரத தேசம் இந்து தர்மம் எல்லாம் கிடைச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால பகவத் சங்கல்பம் இருக்கு நம்ம பிரயத்தனம் புருஷ பிரயத்தனமும் ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி குருவாயிருப்பா 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 கதர்றா சாங்கேயம் பாரிஹாஸ்யம் வா சோபம் ஹேமேவம் வைகுண்டம் நாமம் பிரதமம் அசேகா ககரம் இது ஒரு பாரதம் படிச்சது இல்லை ஆனா அது பிரத்யமா வந்துடு யார் அடிக்கிற சமயத்துக்கு ஹரின்னு சொன்னாலும் பதிகதா கைகதா பத்மன சந்தஸ்தக தத்த ஆரக அறிவிக்கு அவசேக ஆரக்குமா நார்கள் ராதாராமா சக்திதா எங்கெல்லாம் வந்துதா மாங்கா கட்சன் தளபதி வந்துதா சந்தையெல்லாம் ஓடா சொற்பியா உடனே ரொம்ப உபோதமா இருக்கு மூன்றாம் லட்சோ குருவாயிருக்க அனுப்பிட்டானே உடனே மாங்காக சொன்ன பாபா கையை ஊட்டினார் உனக்கு என்ன பருத்தி பண்றதுன்னு தெரியலையே என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டா உடனே மாங்காக இருந்து கையை மூச்சு மூச்சு பாரு கையை கொடுக்கும்போது இந்த மோதிரம் உங்களுக்கு கொடுக்கோலேன் இந்த மோதிரம் ஜோரா இருக்கு உங்க கையில போட்டுதான் அதுக்காக அந்த மோதிரம் கொடுங்க எனக்கு ரொம்ப சன்மானம் பார்த்தா முந்து இருக்கான் கேட்டதான் கேட்டா வேற கேட்கப்படாதான் பக்தி ஆசி ஆசி அன்போட நீ கயடப்படாதுன்னு போட்ட மோதத்தை ஒரு மோங்கா பக்கம் கேட்கற என்ன பண்றதுன்னு சரி பரவாயில்ல பக்தி கிட்ட சொல்லிக்கலாம் சே குருவாயிருப்பான்னு கேட்டு அது எதை கொடுத்தாலும் குருவாயிருப்பான்னு சொல்லுங்கோ எது கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் எப்ப கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் எங்க கொடுத்தாலும் சர்வம் கிருஷ்ணாஸ்தன மக்கு அவனுக்கு கொடுங்கோ குப்பைக்காரனுக்கு குப்பையை கொடுத்தா கூட கிருஷ்ணான்னு கொடுத்து பாருங்க பாவம் கூட குப்பை குப்பையா குறைஞ்சு போயிரு சத்தியமா சொல்லுங்க மனதளத்துல சொல்லுங்க சர்வ கர்ம பலத்தியாக தபக குரு என்றார் இந்த கர்மா எந்த கர்மா வந்தாலும் கிருஷ்ணான்னு கொடுத்து பாருங்க பகவான் ஆவா இந்த நாமத்தை கொடுத்தே கொடுத்தானா சரி காலத்துக்கு நம்ம வாங்கி நாமிக்க போயிடும் சத்தியம் பரீட்சை பண்ணியதான் சத்தியம் பரீட்சை பண்ணி பார்த்தேன்னா தொடர்ந்து அப்படியே சொல்லவே இல்லையா பரீட்சை பண்ணி பாருங்க பக்தி நாமத்திரம் வந்து ஸ்வயம் மனுவம் பக்திகளை சிருஷ்டி பண்ணி பார்க்கணும் அனுபவிக்கணும் அது பேர் தான் பக்தி சும்மா போயிட்டு போயிட்டு நல்லா இருக்கும் தொடர்ந்து நல்லாத்தான் இருக்கணும் குருவாயிருக்க விஷயம் உடுப்பிக்க சந்திச்சு நல்லாத்தான் இருக்கும் இந்த சொன்னாலும் சத்திய தகவல் நமக்கு யாருக்குமே அறிய கிடையாது யாருக்குமே அறிய கிடையாது ஏன் இல்லை அவன் விஷயம் நல்லா தான் இருந்தான் குறை கொடுக்கும் இல்லாத அந்த மாதிரி குருவாயிருப்பான்னு சொல்லுவாரு ஆற்று போயிட்டார் குருவாயிருப்பான் தாரு கேட்கும் குருவாயிருப்பான் உங்களுடைய இருவரை கேட்கும் எல்லாம் குழந்தைகளே இருந்தார் அருமா காலத்துல ஜோர கோவிலுக்கு வந்துட்டான் பார்த்தா பகவான் ஏற்கனவே சொப்பனை வந்துட்டா காசால நிர்மாணிக்கும் போது ஜாக்கிரத ஒரு மோரம் எடுத்துருக்கேன் சாமருக்கு மேல எடுத்து கொடுத்துருக்கும் அவன் பூந்தாறு வருவார் கொடுக்கணும் அப்பான தெரிஞ்சுதோ நேசாங்கல பக்தி இருக்கோ இல்லையோ பூந்தானத்துடைய பக்திக்கு வசப்பட்டு இந்த வேசாந்தி நித்தியம் பூந்தானத்தை பார்க்க 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 பிரத்யக்ஷன குருவாரத்துல சொப்பனத்தை பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் அவர் இங்கே பார்த்தா மாதிரி காணக்கு அதுக்காக சொல்றேன் ஏன்னா வசுதேவர் தேவனுடைய தியானம் பண்ணியே சம்பந்த ஆசிரியர் சம்மிஷன் திட்டம் புஞ்சான பதிய கண்மதி சிந்தையான ஒரு ஜீவியது அவசிய தன்மையின் தேவன் பார்க்கும் வேசாந்தி சந்தேவரத்தை மூட பண்ணிக்கிறேன் ஆனா நிச்சயம் பூண்டான ஒருவாறு பாப்பா உருவாயிருப்பான் கை பூண்டானத்துக்கு பகவத் கைங்கரிய படங்களை பார்த்தா தானே கை கொடுக்க கைக்கால் சுத்தி இருக்கலாம் நம்மெல்லாம் ஏதோ சீனமா இருக்கும் அதனாலதான் கர்ப்பத்தேர்தலும் அடைய முடியும் சொன்னாவே சமயத்தை பார்த்து அந்த சந்திரன் அடைக்கிற ஒரு மடம் நடப்பான் இங்கேயாவது வெளியே பிடிக்கணும் தொழுக்கு போது வருவோம் முதல்வர் அதிகம் பார்த்து மலத்து பண்ணி ராஜாவது அரைக்கிற சந்தனம் பார்த்தா பொறுக்கு போல் நடக்கிற துணியை பார்த்தா அத்தனை பேரும் ஒதுங்கி போயிடாது ஏன் கோடீஸ்வரமா இருக்கணும் நான் வெளியில் நிற்கன்னு சொல்ல முடியாது பகவத் கைங்கரியம் பண்றதா நிச்சயமாவே ராஜாதி ஆகிருந்தா இந்த 1000 கோடி ரூபாய் கொடுத்தால் அந்த கைங்கரியம் கிடைக்காது கையில் அண்ணா காப்பு காஞ்சி போயிருக்காரு சொன்ன எடுத்து இறக்கு எடுத்து இறக்கு எடுத்து இறக்கு சுக்கம் சுக்கம் ஒரு ஜென்மா இந்த சந்தன கட்டையாவோ அரைக்கிற கல்லாவோ பிறந்தா கூட தேவை நிஜமா
அது கரைஞ்சு அங்கேயே போயிடும். பகவான் சரீரத்துக்கு சந்திரன் போகும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் தேங்கி தேங்கி அதோட தேங்கி போயிடுது. அதான் எப்படி சரீரம் தேவைத்தானே போறது, ராவாசன் அப்படியே உங்களுக்கு போறது. அமிர்தம் சாப்பிட்ட தேவ சரீரமே பிரயத்தை இல்லாம போக போறோம். அப்புறம் தான் மற்ற சரீரத்தை விட்டு அந்த சந்தன அடைக்கிற கல்லா இருந்து அப்படி வளம் ஜீவனம் 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 ஒரு கல்லாய் அப்படியே போராட்டம் போதுமே ஜென்மான்னு சொல்றோம். அந்த மாதிரி தேவையும் அதனால குருவாயிருக்கணும். கைங்கரியம் அத்தனை தேவையும் பூந்தாமுக்கு விசேஷமான மரியாதை, அந்த மரியாதை பூந்தாமத்தினால் அவாளுக்கு ஒரு மரியாதை. அத்தனையும் சேர்த்து குருவாயிருக்கனுடைய தரிசனம் இந்த மேலாண்டிக்கு ராத்திரி சொப்பனத்தில் பகவான் வந்து காற்று கொடுக்க அடுத்த இந்த பூந்தாமு பகவானை பார்க்க வர ஒரு பர்வ ஜாகிரதைய மோகத்தை கொண்டு வந்திருந்தாலோ இருந்து ஒரு எம்மாவுடைய கையில புஷ்பம் விழுந்தாக்க மோகனம் விழுது. இன்னாக்கு பகவான் சொன்னார் ஆசி சொப்பனத்தை வந்து அவனுக்கு நீ மோகம் கொடுத்தானா அதை மட்டும் திருப்பி கொடுக்க சொன்னா நடுங்களா உண்மையே நான் மாம்பாட்ட சொல்லிக்கிறானே கொடுக்கிறேன். அவர் தான் நம்ம இடத்துல வரவே ஸ்வயம் குருவாயப்பன் இந்த ஒரு பூந்தானத்துக்காக ஒரு அவதார மாம்பாட்டம் ஒரு அவதாரம் எடுத்துக்கிறான். நிஜமாவே பூங்கானத்துடைய மதிமேகா குருவாயிரத்த காவியா அதே பூங்கானத்துக்கு மஞ்சுளான ஒரு பக்தன் அவன் குருவாயிருக்கக்கூடிய பக்தன் நித்தியம் அழகாக பகவான் கொண்டு வந்து ஒரு மாலை சாப்பிட்ற நிஜமாவே சுலபமான மோகத்தாலே ஒரே வழி இருந்தா இந்த மாலா கைந்தறி இந்த பாகவரத்தில் இந்த மாலாக்காரனுடைய பக்தி ரொம்ப விசேஷமா இருக்கு. பங்களிக்கக்கூடிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாளுவர் கொண்டு எழுந்தால் இந்த மாலா கைந்தறியத்தையே பகவான் கொண்டு அந்த மாதிரி ஒரு மஞ்சுளா அழகா ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு மாலையை கொண்டு வந்து கூட கருதமாக இருக்கிறது. அவர் கூட நாள் பார்க்க என்னமோ எதிர்ச்சியா வேகாது இவ்வளா வே பண்ணவங்க எதிர்ச்சியா வேக ஆயிடுச்சு வந்துட அதுக்குள்ள கோவில் கூட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு நல்ல இடத்து அது போகோ அசம்பாவம் என் மாலை உனக்கு பிடிக்கலையா தப்பு பண்ணிட்டேனா மன்னிச்சுட்டா ஒரு நாள் எடுத்த ஒரு நாள் உனக்கு மாலை விடுக்கேனா என் ஜென்மா போயிட்டு தேவா நான் என்ன வந்துடுவேன் சோ அந்த கடல் அந்த துடிக்கு மஞ்சளாக இருந்தது என்ன பண்றேன் என்ன பண்றேன் என்ன பண்றேன் ஒரே எனக்கு தெரியாது நீ மாறி கடலை கூட்டிட்டு போயாது நான் என்ன பண்ணுறேன் எனக்கு யார் கதி அகதி நான் யாரும் இல்லை ரொம்ப யாருக்கு சண்டை போறது யாருக்கு போனது யாரும் இல்லை எனக்கு வழி பார்க்க நான் இங்க கொண்டு வந்த மாறி உன்னுடைய தீமை அந்த சேர்த்து ஆகும் எனக்கு வழி தெரியல நீ வழி காத்து கதறி நான் அனுப்பல அங்கேயே அனுப்பிச்சான் பூந்தான பிரதாக நெறி அழுந்திருக்க மாலை பெருமாள் வாங்கிக்கல குருவாயிரம் வாங்கி என்ன பண்ணணும் முண்டிக்கிட்டா கொடுத்தாங்க உடனே தெரிவித்தா அது இங்கதாண்டி ஆழ்ந்து நடக்கிறது அது வந்து இல்லை பத்மநாபம் மரப்பிரபுன்னு சொன்ன ஒரு மனுஷன் மகாத்மா ஆச்சரியமான மக்கள் இதுலயும் அவன்தான் இருக்கான் இந்த மரத்துலயும் அவன்தான் இருக்கான் மரத்துக்கிட்டேயும் அவன்தான் இருக்கான் அங்கேயும் அவன்தான் இருக்கான் இங்கேயும் அவன்தான் இருக்கான் யோமா பைக்கி சர்வத்திர தர்மச்சன்மை பற்றி சத்திய அகாம் நமஷாம் பசனையமஷ்டி இது கீத படிச்சா தெரியாது ஆனால் கீதையுடைய தாத்பரிய வேதாந்த வகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கும் கண்ணன்னு தெரிஞ்சது இதை போடு போடி இந்த ஆரம்பத்துல போயிருக்கோம் கவலையே கவலாறுந்தே பதாரந்தே விதேசகண்டம் பதத்திய பத்திரத்திய புதேசயானம் பாலமுருந்த மகாத்மராணி இந்த ஆயுத வலுத்து கிடக்கணும் இதனால போயிருக்கோம் அவையேதுதான் ஏற்கனவே ஆகணும் அப்படின்னு இவர்கள் உடனே பூங்கான வார்த்தை அத்த ஆச்சரியமான விஸ்வாசம் இந்த குருவாயிரப்ப போடுது அவருக்கு வந்தபோது ஓட்டம் மறந்து
கொண்டு போறோம் சிந்தனை இல்லை. மூன்றாவது சொல்லியாற்றி குருவாயிடம் வந்தா நீங்க வேதசாந்தி நான் தான் மேலே கொடுக்கலாம். இங்க உள்ளதே போடுறது போடுறது வேதசாந்திகளை கொடுப்பா, கீசாந்திகளை கொடுத்து அவர் தோற்றம் பண்ணி வேதசாந்திகளை கொடுத்து எஜமானன் கொண்டு போய் போட நீ இவதான் எஜமான் இவதான் கொஞ்சம் இவதான் வேற குருவாயிரம் பேருக்கு மாறே போகலாம். மாதம் என்பது ஒரு கோயில் அமைத்து மாதம் என்னும் தெய்வத்தை மாற்றி ஆறம் என்பது ஒரு கூறின வரலாறு போல சந்தோஷமா போயாச்சு. திரும்ப இரண்டாவது சொன்னா அப்படி சொன்னாரே அவர் சொல்லப்படுதான் வாழை அப்படின்னு மூன்றாம் சொல்லியாக நான் குருவாயிரத்துக்கு இன்னைக்கு மாலையை கொடுத்தாலும் இரண்டாவது சிந்தனை சந்தோஷமா இத்தனை நாள் எவ்வளவு நாள் மாலை கொண்டு வந்து கொடுத்துருக்கா அந்நிலைக்கு இல்லாத சந்தோஷம் கிடைச்சது. மாலாக்காரன் போட்ட மாலையை கழித்த கொண்டு ஆடியாடி பாசம் எப்படி சும்மா சொல்லப்படாது. மாலாக்காரன் நன்னா தான் மாலை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மாலை கொடுத்து அந்த மாதிரி கழித்த போட்டு சொல்லி பார்க்கணும். தாயாருக்குமா பாசம் நன்னாரே மாலாக்காரன் போட்ட மாதிரி முப்பது கொடுத்து எட்டி எட்டி பார்க்கறா பாருங்கோ தெரியலா. என் மாலாக்காரன் போட்ட போல எவ்வளவு நன்னாருக்கும் தெரியறதான நீக்கின்றவன் மஞ்சுளா போட்ட மாதிரி எடுக்கிறார்கள். நீங்க எல்லாம் இருக்கிற போட்டையாளர் மாதிரியே மஞ்சுளா போகாதாத்தியா பூந்தாவன சொல்றவர்கள் அப்படியே சர்வகந்தக சர்வரசக ஒரு மஞ்சுளாவுடைய மனத்துடைய மனத்தை மாலையா சமந்து அப்படியே நின்று கடக்க அடுத்த நாள் காத்தா நேர்காந்தி வந்து எப்பொழுது மூல கடா மாலையெல்லாம் எடுக்க ஒரு மாலத்தில் வரமாட்டேன் நன்னா புதுக்கி வச்சிருக்கான். ஆண்டால் ஒரு மாலையை சீரங்கனாவின் போற்ற மாதிரி இவரும் ஆளாக போற எடுக்க முடியல. என்னன்னோ பண்டிகாரர்கள் என்ன என்ன அந்த மாலை மட்டும் வரமாட்டேங்கிறார். எங்கேயோ பார்த்தா போல இவர் தியானம் பண்ணு உடனே மஞ்சுளா போகிற இவருக்கு சொல்ல அந்த வார்த்தையை சொல்லி அத்தனை பேர் கேட்க உடனே பலமாக கழுத்து மாறவே நிர்மாணமா இருக்கும். இந்த வார்த்தை இவர் சொல்றவர்களுக்கு படிச்சு வச்சிருந்தான் மஞ்சுளாவுடைய பக்தி. இந்த மாதிரி இன்னமும் முக்கியம் மாலை போடுறா என்னமா இப்படி வந்தா அழுதா அப்படின்னு அந்த மாலை எனக்கு பிடிச்சிருக்கோ உனக்கு பிடிச்ச ஒரு மாலை எந்த பங்கத மாலையேன்னு சொன்ன அந்த மாலை சூரியன் நின்றுந்தா பூர்மானம் சொன்னாலும் இந்த மாலை கீழே மஞ்சுளா வந்து கதை அல்ல அப்பவே நீ நான் போட்டு போட்டு நான் அந்த புத்தகத்தை கொடுங்க 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 நம்பி அடிச்சுட்டாள். அதனால நீ இறக்கம் அந்த லட்சத்துக்கு மஞ்சுளாவது ஒரு பேர் வச்சிருந்து எல்லாமே நடத்திருக்கான பூங்கானத்துக்கு வார்த்தை குரு வார்த்தை நம்பினான் மஞ்சுளா. அவர் குருவா சொன்னது ஏறிந்தார் மானசிம்மா அவர் சொல்றது அப்படியே நம்பினான். மந்திர மூலம் குரோர்வாக்கியமும் முக்தி மூலம் குருக்கு பாவான் குரு மீதாக காண கிடையாது. மந்திரம் மூலமா குரு வாக்கியத்தை ஏற்க பகவான் ஏற்றமான குருவாக்கியம் நோய்கும்படியான அந்த குருவாயிரத்தன் நாராயண பக்தத்தினுடைய வாக நோயையும் சரி பண்ண முன்னாங்க. நாராயண பக்தத்துக்கு ஒரு வாக நோய் வரணும் எனக்கு நாராயணியம் ஒரு குட்டி பாதம் எடுத்துருக்காங்க. இது மாதிரி குட்டி அவன் கைக்கு ஒரு பாதம் எடுத்தால்தான் நடந்தான். என் கைக்கு எனக்கும் ஸ்பெஷலா வேணும் என்னதான் நான் ஸ்பெஷல் தான் அவரையும் தனக்காகவே இந்த பக்தத்துக்கு ஒரு வாதம் அவை கொடுத்து உங்களுக்கு போன பக்தாளுக்கெல்லாம் நோய் வரலாமோ பீஷ்மியாவுக்கு அந்த நோய் வந்ததுனாலே விஷ்ணு சர்வம் கிடைச்சது. பக்தத்துக்கு ஒரு நோய் வந்ததுனாலேயே நாராயணி கிடைச்சி சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு நோய் பாதிக்காதுன்னு பிராக்டிக்கல் உதாரணம் சரியம் தெரியல. அங்க சீனம் அங்கத்த சீனம் இருக்க ஆத்ம சீனம் கிடையவே கிடையாது. பக்திக்கு சீனம் வராது. அவங்கள அழகாயின் வாயிருக்கும் சின்ன அபவாதம் பெரிய திருப்பதி கொடுத்து சாப்பிடும் படுற காப்பம் பூஜா பண்ணி குழந்தைகளை எப்படி பார்ப்போம் இந்த மாதிரி நாராயணம் திருப்பா கடகரான ஒரு பண்ணு செஞ்சுட்டு என்ன கிருஷ்ண சீமாவா தேவி நடக்கிற ஒரு நாராயணம் கிருஷ்ணன் தான் பிராதாமியம்னு சொல்லி
அதி விசேஷமா மீனத்து கூட்டு கதனும் எழுத்தச்சு சொல்லி ஆச்சரியமாகவே விளையாடு விளையாடு விளையாடு. ஆமா 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 ஆமாம் ஆமாஞ்சாமி போட்டது தானே நம்ம குருவாக இருக்கின்ற நிஜமாரு இதற்கு ஆமாஞ்சாமின்னு தெரியும் நம்ம தலையாடு. ஆமா 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 எப்படி ஆயுத்தன பேரோட ஆசைக்கு ஆகணும் வார்த்தை அஞ்சு ஸ்திரீகள் ஒன்னா சென்றாலே கஷ்டமா ஆளுக்கு ஆகணுண்டா அஞ்சானா நந்தானா நந்தரே மாதவம் 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 குருவாயூர்லையும் ஒரு ராசம் நடந்திருக்கு ஒரு மாதவன் பட்டத்தினால ஏதோ பிருந்தாவனத்தை மட்டும் ராசம் நடந்து நினைக்க வேண்டாமா இன்னைக்கும் குருவாயூர் ஸ்திரீகள் கூட்டம் அவன் மோட இருக்குது குருவாயூர்ப்பான அதனால அஞ்சு ஸ்திரீகள் அப்படி மாதிரி தான் இருக்கு நாராயண பக்தத்திற்கு இவன் சந்தேகம் கேட்க குருவாயுடைய அர்த்தராசி கோபம் இது மாதம் இந்தமான பெரிய மாதம் ஆசனா இவர் அப்படியே பார்த்த ஆளுங்க இனி வரைக்கும் பார்த்த இவனை பார்த்த தேவையோட கண்டடிக்கிற குட்டிகளும் உண்டு இந்த புத்தன பார்த்து அதவே பார்த்தது இல்லை நாட்டு ஏதோ கோமநாடி நிற்கிறேன்னு நினைச்சு நிற்க இந்த கோமநாடிங்கத்துல பேரைய வசப்பட்டு கதறி அழுது குழந்தைங்க கிடக்கிற குட்டிகள் நிறைய ஒரு கோடி 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 அத்தனக்கிஷ்டமான ஒரு குருவாக இருக்க ஒவ்வொருத்தரும் விகிதமா அனுபவிக்க ஒரு குரூரன்மையும் அனுபவிக்கிறார் படுத்துறோம் ஏண்டா குட்டா படுத்தி தொலைல ஏ குட்டா 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 இன் சிறு குட்டன் எனக்கோடு என்பது அனுபவிக்கிற ஆழ்வார்வாசம் அடியே குழந்தை இல்லாத இளம் விதர ஏதோ குந்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நிஜமாவே பிரத்யமா குந்தியா இருந்த குழந்தை இல்லை அவர்தான் இளம் விதவையான குந்தி குரூரமே அவருதான விதவையாக்கான இருந்தார் யாரும் இல்லை அனாக பந்துக்கள் இருந்தாலும் இருக்கு ஆனாலும் பல இடங்கள் அனாதையாக்கான் இருக்க பந்துக்கள் இருந்து கட்டினது அனாதையாக்கானே இருக்க ஐசியில் இருக்கும்போது யார் பந்து யார் அனாத எல்லாரும் அனாதே தான் பகவான் அந்த மாதிரி இருந்த இந்த கடற்கரை ஒவ்வொரு நாள் ஆயிரத்து தட்டையா இடுப்புல தூக்கி வச்சுட்டா அப்படியே தனத்தை பிடிச்சி இருக்கிறது கடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கோபம் மறைச்சு பார்த்தா நான் பார்த்தா கூட்டம் மாதிரி எனக்கு இருக்குது சும்மா இவன் அன்போட ஆசையோட கட்டி போட்டு கதை அனுபவிச்சிருந்தா நம்ம சமயத்தை பார்த்தா கூட்டணம் மாதிரி தான் அடையலாம் சமயமும் உகமும் கூட்டணம் மாதிரி இருக்கு அப்படியா சந்தோஷம் வரலாறு போகும் கூட்டணியாக இருந்தாலும் பால் பிடிக்கணும் இருக்கல அது போதும் அப்ப கூட சப்ஜெக்டின் தரப்பினும் வந்து அப்படி பேசி விளையாடிந்து அப்ப போய் வட்டரத்தை கிழிச்சு போடுறது இந்த குழு குறுக்கிற சாப்பாடை தள்ளி விடுறது குருவங்களுக்கு கதையை கேட்காதீங்க குருவங்களை வாங்கி பாருங்க வாங்கி பாருங்க சரீரத்துக்கு வயசு தனி இருக்கு ஆனா மாச வயசு கணக்கு பக்தி வளரணும் ஒவ்வொரு நாளும் குருவங்களை வாங்கி பாருங்க தெரியும் நிஜமாவே என்ன ஆச்சரியமான ஒரு ஸ்திரீ குருவாயத்தனை தவிர அவருக்கு தெரியல தெரிஞ்சுக்கல ஆசைப்படலையே ஒரு நாள் குருவாயத்தனை பார்க்கறது அனுபவிக்கிறதுதான் அது அதனால காப்பு கொஞ்சம் ஒரு கட்டுப்பட்டு அதை எடுத்து வச்சுக்கிறார் ஏண்டா குட்டா படுக்கிற குருவனுடைய நீரை நிறைய காண கிடைக்கிறது குருவனையா நீ அனுபவிக்கணும்ன்றனாலே பல காண கிடைக்கிறது இல்லை அர்த்தராஜன் சத்த ஜெயிச்சு விடுறது மணி ஆயிரம் எழுந்து போகிறோம் சரி போறேன் நேரம் காலம் பெரிய மாற்றம் கிடையாது ஒவ்வொரு நாளாக எப்பாவது குருவாயிரத்தில் பாவத்துக்கு ஆசை திரும்ப ஒரு நாள் ஜோனு மழை கொட்டு கொடுத்துருக்குன்னு கொட்டது நிஜமாவே பல சந்தர்ப்பங்களில் பெரிய மழை கொட்டுறதுனாலேயே பெரிய வீரர்கள் நடந்து பெரிய மழை கொட்டுறதுனா கோவர்னர் நிர்வாகம் ஆயிருக்கா இவருக்கு பெரிய மழை கொட்டி எடுத்த வழி தெரியல தேர் தகதி மேடு பள்ளம் கண்டு நின்று ஒன்றும் தெரியல ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கா உடம்புலாம் நடுங்கிறது குளிர் ஆறு போகிறதுக்கு வழி தெரியல கிருஷ்ணா குருவாயிருப்பாவும் கிருஷ்ணா குத்தா 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 குத்தான் புலம்ப என்கிற பையனே வாக்கு எங்க உதாரணத்துக்க ஆடு போட்டு வைக்கிற மழை கொட்டுறது எல்லாரும் வாய்ப்பு உனக்கு தெரியுமாண்டா நன்னா தெரியும் நான் யாரும் தெரியுமா ஜோரா தெரியும் வாவாவா பகவதி எழுதிட்டாமி ஜென்மாவின் கலகாரம் தாங்கம் வேறு சர்வாங்க எத்தம் வேட்ட பரப்பன் ஜனம் பண்ணாலும் அவனே வந்துடும் அதை பார்த்தீங்க வாவா அடிக்கடி இங்கே நீங்கள் குருவாக்களை பார்த்து வந்தாருன்னா வேலை இதேதான் போறது வரதுகளாவது யாரையா அப்படியா இந்த நாள் கிடைச்சது போதும் தொழில் கணக்கு தொல்லை மாமகத்த பொழுது கணக்கு மக்கள் அதுவே போதும் வர நானும் ஆமா அழைச்சு கொண்டு போய் ஆத்த வச்சிருக்கு பய கேட்டா பயனே இவ்வளவு தூரம் கொண்டு இருக்கோம் எவ்வளவு பண்றது என்ன ஒண்ணு வேண்டாம் இல்ல பரவாயில்ல சோழர் ஒரு தூரம் நோண்டு போட இருக்கு இருக்கு வேற ஒண்ணும் தெரிய மாட்டேன் கண்ணெல்லாம் நம்பதான் தெரியாது காடு கண்டா இறக்கி ஒண்ணு சொல்றேன் என்ன
மலையில வந்து அந்த கோமனம் முடிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது வேற ஒரு துணி கொடுத்தேன் சொல்லுங்க, இந்த கோமலத்தை கைட்டு போட்டு அந்த கோமலத்தை கட்டிட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப சுத்தியமா போடுறேன் அது சில்லிட்ட போன விசாரி சொன்னியா தெளிவாகவே ரொம்ப சில்லிட்டு சொல்லுறது உடனே ஒரு காலத்தாலும் ஏதோ ஒரு கண்ட துணி எடுத்து கிழிச்சு இந்தாராவோ முன்னாடி ஒரு திரௌபதி கொடுத்தான புராணத்தை படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் கேட்டிருக்கோம் அதாவது அந்த கோமத்தை கட்டிந்து ஓடி இருந்து அபாவம் தான். அடுத்த நாள் காத்தால மேற்சாமி பார்த்த கோமத்தை மாற்றி கட்டினீங்க, கோமனையே மாறி கிடக்கீங்க. ஆஹா, ராத்திரி ஒரு கோமம் கொடுத்தோமே இந்த கோமம் மாறி கிடக்க காத்தா என்ன ஆச்சு ஏ காத்து இன்னும் தெரியலையே. சீதாமர கோமனை காணுமே, சீதாமர கோமத்தை முடிச்சு பத்து கோமனத்தை முடிச்சு அல்பமான ஒரு வஸ்திரத்தை கட்டி நவீனமான ஒரு இதை உடுத்தின்றிருந்த வஸ்திரம் கூட குருவாயிருக்கா 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 பேசியிருக்கு. பக்தர் உடுத்த வஸ்திரத்துல கூட நாமத்துடன் உண்டு, சும்மா இல்ல. அவ உடுத்திக்கிற வஸ்திரம் கூட நாமத்துடன் உண்ணும். அதனால் அந்த வஸ்திரத்தை கோமலத்தை நான் கட்டி இறந்துக்க அங்கே இந்த குருடன் ஒருவர ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு யாரோ சொல்லியாண்டா கும்பன் இருக்கான் அவ சிரிச்சுட்டே வர இதே மனசு இந்த பிள்ளையாண்டா ஒரு கோமலத்தை பேசுறது கொடுத்தேன் எல்லாரையும் சொல்லணும்னு பிரிச்சுட்டே வந்து இவரை சொன்னா எல்லாரும் இவளையே ஆச்சரியமா பாக்குறா. இன்னா சில இப்படி பாக்குறேல அடியே வந்து யாரோ தெரியும் இந்த குற்றம் தான், நீ யாருக்கோ கோமனத்தை கொடுக்கல இந்த கோமனாண்டிக்குதான் கோமனத்தை கொடுக்க அப்படியோ தூக்கில் ஆறி போற கண்கள் ஆனந்தாரு குற்றா படுத்தவும் படுத்துற கிருபையும் பண்ற இப்படி வசூ உலகத்தை எங்கேயும் கண்டதில்லையே. நீ இவளை போலாம் குருவாயின் வர்க்கடத்து கலையை குடிஞ்சு கிடந்த அது இந்த அடிக்க தெரிஞ்சிருக்கேன் கோமனை வாங்கிட்டத அப்படின்னு அவன் பார்க்க வேண்டாம். அந்த கோமனத்தை நீ கட்டி நின்று அன்பு வந்து வெக்கமா இருக்கு, நான் சொன்னா அப்படி வெக்க வரும்போது இவ்வளவு கேட்க ஆமா வெக்கப்பட்டு நான் தலையை தெரிஞ்சான். ஆச்சரியமான குருவாயிடத்தன் குளூரமணியில் மயக்கி வில்க மங்கலம் அது வீராசு வில்க மங்கலம் பல இடங்களில் காண கிடைக்கிறது அவரால் இவரான் தெரியல. அவனை மயக்கடிச்சு பிரத்யேகத்தை இங்க இருக்க அங்க இருக்கேன்னு இதை விதமா ஒவ்வொரு இடத்துல காண்பிச்சு கொடுத்து கிருஷ்ணநாதத்துல ஆடிந்திருக்கிறத காண்பிச்சு கொடுத்து அத்தனை சொன்ன ஒரு குருவாயூரத்தன். இது மாதிரி குருவாயூரத்தை எடுத்தோம்னா பாரதத்தில் ஒவ்வொருமே சொல்லி வந்தே அமிர்தம் பக்தி பண்ணுவோம் கஜேந்திரன் பக்தி பண்ணாலே என்ன நடக்குமா நாட்டு கேட்டா பண்ண முடியும்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடனாலே ஒரு கஜராஜ் உருவான குருவாயூர் கேட்டார் நிஜமாகவே யான் பக்தி பண்ணுமா இதெல்லாம் பொய்க்கதையில எந்த கேரள தேசத்துல எத்தனையோ முக்தா பசங்க உலகி ஒட்டிட்டு இருந்தாலும் அதே கேரள தேசத்துல அதே குருவாயூரத்துல 10 வயசா இருக்கும்போது அந்த குருவாயூர் தேசம் அத்தனை அட்டகாசம் பண்ணி இதுல குருவாயூரத்தன் சுமந்த ரொம்ப விருதுடைய தேசனுக்கு முன்னாடி ஒரு பருமம் அவன் பேரே பத்மநாதன். இந்த குருவாயூரத்துல எல்லாருமே தெரியும். ஆனா முதன் முதல்ல குருவாயூரப்பனை தோல் நடக்கும் இவற்றிண்டு தலையை நிமித்திண்டு எல்லா யானைக்காரும் நான் உசரம் நிம்மதியாருன்னா பத்மதான் பத்மநாபன் தான் ஜம்மனை தூக்கிட்டு அத்தகாசம் பண்ணி வித்யா அந்த பத்மநாபன் கொடுத்தவருக்கு குழந்தைக்கான இருக்க பத்மநாபனை கொடுத்து குழந்தவர்கள் அதுக்கப்புறமா தான் நிறைய யானாவது அதுக்கப்புறமா தான் இந்த குருவாயூர் கேசவர் இந்த பத்மநாபனையே ஓரஞ்சத்தையும் ஒரு கேசவர் பத்மநாபன் பெரிய ராஜாதிகாரனாக பத்மநாபன் ஒரு தள்ளு தள்ளி குருவாயூரப்பனுடைய அந்த ஜோரான மூர்த்தி அவன் நான்கு நாள் தலையில குருவாயூரப்பேசன மாதிரி அமைக்க நாடியும் மின்னடியை நாடுவன் நாள்தோறும் பாடியும் மீன் தொடரை பாடுவன் தூடியும் பொன்னாடி எண்ணி நான் பொன்னடியை தூடுவேற்று என்னாடி என்னே எனக்கு ஆழ்வார்பாக பிரத்யட்சம் குருவாயூரப்பேசன் எல்லாரும் தலையில ஏதாவது என்பது நான் மற்ற தலையில தூக்கிட்டு 54 வருஷம் நம்ம எல்லாம் ஏதோ 1 நாள் 6 நாள் போயிட்டு அப்புறம் 5 மணி நேரம் குருவாயூரத்துல பார்த்து ஓடி வரதுக்கே இத்தனை அட்டகாசம் கேட்ட கதையை கேட்டால் நிற்கணும்னா 50 வருஷம் என்பது நான் தலையில சமர்ந்திருந்து நித்திய சீரடிகளை குருவாயூரத்தனுடைய அந்த கேசவன் என்ன விதி விதிக்கணும் அமேசம் ரொம்ப அட்டகாசம் போச்சுட்டுலாம் ஓடி போகும். ஆனால் திரும்ப பகவான் சந்திக்கலாம் ஆச்சரியமான ஒரு கேசவன் குருவாயூர் ஏகாதசிக்கு டிசம்பர் 2 1976 கடைசியா பகவானை சுமந்துட்டு
கால் நடுங்க ஆரம்பித்து அதன் பிறகு பகவான் கீழே இறங்கின பிறகு வெள்ள கோயிலுடைய ஒரு சேஷன் அப்போது பகவானுடைய சந்நிதி பக்கம் சுபிச்சிய நீர் சென்று ஆதி மூலமே நாராயண அகிரகுரு பகவான் உணர்த்தேன் கஜேந்திரன் மாதிரியே பகவான் சந்நிதி பக்கம் சுபிச்சிய நீர் சென்று உயிரிழந்த ஒரு குருவாரி 30 வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மரை பார்த்துக்க முடியாது. எதனாலே குருவாரிக்கிருஷ்ண பார்த்தா அடியை கொடுப்பதற்கு மகாத்மா தான். இந்த குருவார தேசங்களோட ஒரு காதலியார் ஒருத்தி இருந்தார். அவளும் அழகா பகவான் நல்லா சுமந்து ஜோரா கல்யாணத்துக்கு அவளுக்கு ஒரு பேரு. அவளும் அழகா சுமந்து இந்த குருவார தேசம் அட்ராக்ஷனா இருக்கின்ற எதனாலே ரெண்டு பேரும் கஜராஜன் கஜராணியும் அந்த கஜேந்திரநாத் ரெண்டு வளம் இருக்கு. முடியாது மிருகம் கூட பக்தி பண்ணா அடைய முடியும். பாகவத நிரூபணம் பண்ண குருவாயூரம் சாதாரண கிடையாது. ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். 1900 பெரிய தீ பிடிச்சு எரிந்தபோது கூட அவனுக்கும் ஒன்றாக இந்த ஓரத்துல இருந்த ஒரு புஷ்பத்தை கூட அது கறிக்கலைகள் அவ்வளவு காண கிடைக்கிறது. அப்புறம் விசேஷமான ஒரு குருவாயூரம் இங்கெல்லாம் ஆணையம் ஆணையத்தில் பேசிட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மஞ்சு வாழ மரத்தை அரைச்சு வச்சு இருக்கிறோம். முதல் முதல்ல பார்த்தோம்னா குருவாயூர் முக்கியமான கோவிலா இல்லை, இன்னொரு கோவில் தான் முக்கியமா இருந்தது. அந்த இடத்துல உற்சவம் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு குருவாயூர் ஆரம்பிச்சு எப்போது அங்கேயிருந்தா யானை எல்லாம் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தை குருவாயூர் தேவசம் வந்து அவர் பைசா அடுத்தல அதனால யானை எடுக்கமாட்டேன்னு சொல்ல புத்தவர்க்கு நேரமா இருக்கு. யானை எல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தா அந்த யானை எடுத்துனா குருவாயூரத்தை அனுபவிக்க முடியலன்னு துக்கம் தாங்க முடியாம செய்யணும் அடுத்து அங்கேயிருந்து ஓடி நம்பிருக்காங்க. இங்கே ஆணையோட அனுபவிச்சு இருக்கும் அவ்வளவு சேஷ்டா. யானை கூட குருவாயூர் அத்தனை பக்தி பூண்டு செய்யணும் அடுத்திருந்து ஓடி வந்து கைங்கரியம் பண்ண ஒரு குருவாயூரத்தில் ஆக்கத்து 3 என்ன மொழிக்கு உண்டுதான் வர வீட்டுமோ நீண்டு கொண்டே பெரிய ஒரு குருவாயூர் ரத்தம் திப்பு சுத்தான சீரக்கிற முடிவு பண்ணி கூட தோற்று போன ஒரு குருவாயூர் ரத்தம். எத்தனையோ விதமா கொள்ளை அடித்து நம்ம கொள்ளை அடித்து கூட என்னிடத்தை ஜெயிக்க முடியாமல் போன ஒரு குருவாயூர் ரத்தம். குந்தமணி கொடுத்தா கூட அன்போட ஆரம்பிக்கிற ஒரு குருவாயூர் ரத்தம். அது ஒண்ணும் கிடையாது தான் நீதான் கட்டியை வந்தாக்குன்னா அத்தனை பேரை ரட்சிக்கக்கூடிய ஒரு குருவாயூர் ரத்தம். பக்தன் வேண்டியதுதான் 100 படி அவ்வளவு அழக பகவானுக்கு நிவேதனம் பண்ணணுமே என்ன பண்றதுன்னு மல்லிச்சேரி நம்பூதி பயந்து நடுங்கி கிடக்கிற ஸ்ரீசாந்தி 2 பேரும் ஒருத்தருக்கு உடம்பு வந்து படுத்தவருக்கு கிடக்க நாளைக்கு எப்படி நிவேதனம் தயார் பண்ணவும் அவன் நெருங்க அடுத்த நாள் காத்தால பார்த்தா ஸ்ரீசாந்தி வந்து எல்லா கர்மாவும் பண்ணி முடிச்சுட்டு ஆனந்தமா விசாந்தி இருக்கிற பார்த்தாப்பா குருவாரத்துக்கு சொல்ல வந்தான் மல்லி அவ்வளவு மல்லிச்சேரி நம்பூதி ஜோர பிரார்த்தனை பண்ணி அர்த்தம்தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஜோனவர் போய நாராயண கடத்துல போய் யுத்தத்துக்கு வீக்கமாகறேன் போனவர் அதே இல்லை. அப்புறமா விசாரிச்சாரு மல்லிச்சேரி நம்பூதிரி அந்த ஸ்ரீசாந்தி படுத்த படுக்கையாகவே கடக்கிறா குருவாயூரத்தனை ஸ்ரீசாந்தி வேஷத்துல வந்தான்னா பகவானுக்கு சைதரியம் என்ற அவர் சாதாரண நினைச்சுதான் இருந்தது. இன்னைக்காவது வந்தாலும் அவர் வேஷத்தை கூட அது இங்கே வாசல் நின்றுருக்கு. 14 கோடியில் இவா பிரகாஷ் சீடு சீடுன்னு இருக்கா இவெல்லாம் முசுடுன்னு நினைக்காரு. இன்னைக்காக பத்மநாதனே வாசல் இருக்கு நமக்கு தெரியாது. ஏமாந்து போயிடாதோ இந்த மல்லிகை நல்லூருக்கு அந்த பகவத்யானம் இருந்ததுனால பக்தி இருந்ததுனால நான்குலம் இருந்ததுனால வந்தது ஸ்ரீசாந்தி இருந்த குருவாயூரப்பன் நிரூபணமாச்சு. கீழே இறங்கியவரான பெரிய பக்தனுக்கு பக்திக்கு வசப்பட்டு என்ன வந்தது கவலைப்படாத நான்கு அரண்யா சுண்டகோமான் ஏகனா பரிமாற்றி அமைத்தான் யோக கஷேமம் பகாந்திரம் யோகத்தின் கேமத்தில் வகிச்சான். யாரோ ஒரு விவசாயி தன்னுடைய அழக நிறைய சென்னதான் போகிறா சென்னதான் அழகா முகத்திருந்தா எல்லாத்தையும் வந்து பகவானுக்கு முதன்மை நிவேதனம் பண்ணணும்னு அனாசப்பட்டு இருந்தா நன்னா ஜோர கறிக்கு வந்துட்டு மூட்டையெல்லாம் கட்டிட்டு எடுத்து எடுத்தா குருவாயூரப்பான் தியானம் பண்ண போக போற வழியில இந்தியோ ஒரு திறன் வந்து எல்லாத்தையும் மூட்டைகள் குடுன்னு சொல்ல இவன் உடனே அதெல்லாம் முடியாதப்பா இது குருவாயூரப்பா எடுத்துட்டு போன என்னுடைய காலத்தா குடுத்துருவேன்னு சொல்ல அவன் திருப்பிங்க அதுல குருவாயூரப்பன் தேங்கானா ரொம்ப மனசு இருக்குமான் இவன் கேட்க இவன் அதெல்லாம் இல்லப்பா விட்டுருக்கு இவன் சொல்ல அவன் கேட்கான மூட்டையை கொடுத்து எடுக்க எல்லா தேங்காய் தீரர்கள் எல்லாருக்கும் கொம்பு மலத்துக்கு இன்னைக்கு அந்த கொம்பு மலத்து தேங்காய் முடியாது. அக்கடித்தக்கர்மா காமரத்து குதிரைக்கும் கும்பு மலத்து உருவாக்கம் நச்சா ரொம்ப அசகாசம்னா உங்களுக்கு ஒத்த கும்பு மலத்து இருக்கேன் மரியாதையோடு அகம்பாவம் இல்லாமல் நாமதிரம் பண்ணேலோ தப்பிச்சு ரொம்ப அசகாசம் நான் தான் ஆளுநர் தலையில ஒத்த கும்பு முளைக்க வச்சிருந்தா ராசி மாதிரி ராசி மாதிரி
கருணாசாகர். இந்த இறக்கம் கொம்பு மரத்தை தேங்காய் இருக்குன்னா சக்தி நிஜமாவே கலியுகத்துல பக்தி சிரேஷ்டம். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதி கட்டி 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 அப்பா பரமாத்மோடு சென்று பதிவீர்ந்த கதாபாத்திரம் மயங்கி போகும்படியா ஒரு சின்ன வளர்க்க வெளிச்சத்துல வேலேன்னு காத்து தரக்கூடிய காமத்துடன் குருவாயிருக்கும் விஷயத்துல வாழ்க்கை நடக்கிறது குருவாயிருக்கும் குருவாயிருக்கு அதன் பிறகு முக்கியமாக பார்த்தவர் ஏதோ சந்தர்ப்பத்தில் எதிர்ச்சியா குருவாயிருக்கு அந்த நாலஞ்சு பேரா பெரிய நீங்களை தகவல் அவருக்கு பேசி அங்கிருந்து குருவாய் போவதுதான் போகணும்னு ஆசை தெரியாது. ரீபம் கிறிஸ்துவ பக்தாண்ட போயாச்சு அங்கிருந்து போகணும் பாலத்தான் மாதிரி போகணும் ஒன்னும் தெரியாது. ஊர்ல ஒன்றும் தெரியாது. அவசரத்தனும் அவசரத்தனும் அன்றைக்கே காப்பிட்டு அன்றைக்கே ராசி கலந்து அடுத்த நாள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு இந்த சென்னை தரவேண்டிய அவசரத்தில் சரி போகணும் அவ்வளவுதான் குருவாயிரத்தை பார்க்கணும் ஏதோ ஒரு உத்தேசம் இல்லையே தெரியாது. உங்களாலே வந்து கிறிஸ்துவோட பக்தாங்க இறங்கியாச்சு நேரம் சரி அங்கிருக்கும் நான் குருவாயில் இருக்கு எங்க பக்தி இருக்கோம் இருக்காது எல்லாரும் கிருஷ்ணன் இருக்கான் முடிஞ்சுமா இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க வேகமா ஓடி இங்கே ஒரு ஓடி முடிஞ்சான் குருவாயில் போடலாம். ஆமாம் இதோ நம்ம பக்தி ரெடியா இருக்கும் அவங்க ஒன்று எதனாலே அது வரைக்கும் ஆனால் போனதே கிடையாது. சரி நம்ம பக்தர் திருமணியாக சொன்னால் குருவாயிருக்கும் பக்தி சொல்லப்படுது கொஞ்சம் முன்னாடி அந்த போய் இறங்கிட்டு இறங்கி அங்க போனா எல்லாம் புள்ள ஓடலாம் ஒண்ணுமே நடக்குமா எங்கேயோ ஆறு பேர் தங்கறாரு நேரமான ஒரு ரூம் இருக்கும் இருக்கிறேன் ரூம் இருக்கும் அதுக்கப்புறம் அழகாக ஜோரா தோல்வியும் ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் கலந்து கூட வயசு குழந்தைகள் குழந்தைகள் இருக்காங்க ஊருக்கு வரணும் அவசரம் அங்கே இங்கே பாலக்காரர்கள் வந்துடும் அங்கே பயணத்துக்கு போகலாம் பஸ் ஏறி எல்லாம் வந்துடும் எல்லாம் கிடைக்காது அங்க பாலக்காரர்கள் பயணத்துக்கு ஒரு பஸ் ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு வரணும் பஸ் வரல ஒரு 10 மணிக்கு இருக்கிறேன் இந்த ஒரு பஸ் 10 மணிக்கு இருக்கிறேன் இந்த வயசுல ரெண்டுதான் கூட இருக்கிறேன் ஐசியில் போவாங்க பாதி 10 மணிக்கு ஆறு வயசுக்கு போகணும் பவர் எப்படியாவது நல்ல அவசரத்தை ஓடி வந்து இருக்கும் எங்கேயிருந்தோ தானூர் ஒரு பஸ் கிளம்பி கோயம்புத்தூர் வழியா பாலக்காடு தானூர் எல்லாரும் ஆலோசனை 14 மணி ஆலோசனை அதனாலதான் வண்டி போகிற நேரத்தில் முன்னாடி ஒரு நிமிஷம் கோயம்புத்தூர் போன இடம் இருக்குமா அதான் 6 சீட்டு 7 மணி 6 பேர் நம்ம கரெக்டா 6 சீட்டு 7 கண்டிப்பாக நிறைய
அரியையும் கொஞ்சம் அனுபவத்தின் பலர்தான். அப்படி ஒருத்தன் நிஜமாவே இந்த குட்டன் விசேஷமானதுதான் பாவகம் அனுபவேஷனம் சதுர்புதம் சங்கரகால விபாகம் தீரப்பலட்சம் வலதோடு பௌஷ்டமம் தீபம் பலதாம் பிரபயோக சௌபகம் மகாபவேயூரியாபுஷாபுஷ்டிரோதமானோமே வாழ்க்கை பெரிய அடைஞ்சோமா உலகத்தை பெரிய புத்திசாத்தி இருந்ததா நாலு பேர் கொண்டாட முடியாத வந்ததாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அஞ்சு தடவை துர்வாசனை பார்த்துக்கலாம் போதும், அரை நிமிஷம் பார்த்ததா போதும், இனிமேல் பார்க்க போறதா இது போதும். மூர்த்தி சின்னதுதான் ஒன்பது அஞ்சு வரைக்கும் கடந்து வச்சு நான் இங்க எப்பயாவது முடிச்சது எப்படி முடிச்சு நான் முடிச்சு கடையில பார்த்தா நமக்கு ஒன்பது அவ்வளோ இல்ல பிரத்யட்ச கண்ணீர் Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna திருக்கோள் பெண்கள் ரகசியம் ரகசியம் அதற்கு கட்டாயம் வந்திருக்கும்.